பதினஞ்சு வருஷமா நான் எவ்வளவோ கூப்பிட்டும் என் மக மட்டும் இந்த வீட்டுக்கு வரமாட்டேங்க. என்ன லட்சுமி, யாரோ பலமா நினைக்கிறாங்க போல இருக்கு. என்ன இந்த உலகத்தில் நினைக்க எந்த ஜீவன் இருக்குது? என்னதான் இருந்தாலும் பெற்றவங்க இல்லைன்னு ஆயிடுமா? இத பாருங்க, வந்தமா ரெண்டு இட்லி சின்னமானு பேசாம போய்கிட்டே இருக்கணும். அவரை பத்தி பேசாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். ஏ போனா சீக்கிரமா வாடி, இப்பதான் சோப் போட்டு இருக்க. போதும் போதும், நீ சோப் போட்டது சீக்கிரமா வந்து அவங்களுக்கு ரெண்டு இட்லி எடுத்து கொடு. இட்லி வந்திருக்காது, அரவைக்காடா இருக்கும். நீதான் அரவைக்காடு, வாய்க்கு வாய் பேசிக்கிட்டு இருக்காம வந்து அவங்களுக்கு இட்லி எடுத்து கொடு. ஐயோ, இமைய குளிக்க கூட விட மாட்டியே. காலையில எந்திரிச்சு நான் என்ன சும்மா வரக்கேன்? பாத்திரம் விளக்கி ஓன் துணி தோச்சு, ஏன் துணி தோச்சு, அவன் பேண்ட் ஷர்ட் எல்லாம் தோச்சு, வீட கூட்டி காரில் இருக்கு, சோப்பு கூட அப்படியே இருக்கு. எனக்கு பத்து கையா இருக்கு. இந்த வீட்டுல ஏன் வேலையை மட்டும் ஒழுங்கா செய்ய முடியாது? என்னவா இது? இது கொஞ்சம் தேச்சு, நான் போய் சொன்ன ஒரு ஜாக்கெட் போடலாம்னு பார்த்தா அதுக்கு முடியாது இந்த வீட்டுல. என்ன நம்ம மட்டும் கிரிக்கிச்சு மேல குழம்பிட்டு இருக்க, நீ பேசாம ஆடிட்டு இருக்க. மறிக்காதமா, ஏதாவது பேச. சரி சரி, என்னமாமா எத்தனை இட்லி? ஒரு நாலு இட்லி கொடுமா. நேத்து பாக்கி கொடுத்துட்டியா? அம்மா கிட்ட கேளு. குடுத்தா குடுத்துட்டேன்னு சொல்ல, அதுக்கெல்லாம் இந்த குறுக்கு விசாரணை பண்ண முடியும்? உங்ககிட்ட வாய் கொடுத்தோம் பாரு. சரி இட்லி வைமா. தம்பி சொன்ன கேளு, சொன்ன கேளு. வேணும் தம்பி. என்னண்ணா என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல தம்பி, நானு கபடி விளையாடுறேன். அவ்வளவுதான் தம்பி, கபடி விளையாடுறது போய் சொல்லிட்டு வந்தேன். என் மானத்தை காப்பாத்துக்க தம்பி. என்ன பண்ணிச்சா? இது செஞ்ச காரியத்தை கேள்விப்பட்ட உன் இட்லி குண்டால தூக்கி போட்டு அவிச்சிருவேன். இத கயிறு கட்டி தலைக்கு தொங்கட்டா சரியா? ஐயோ, அவரை கட்டி தொங்க விடணும்னா புதுசா பெரிய கயிறே தயார் பண்ணும். ஏமா எனக்கு சப்போட்டா பேசுனா அவரு சப்போட்டா பேசிட்டு இருக்க. சப்போட்டா இல்ல, கொய்யா இல்ல. சரி என்னதான் பண்ணீங்க? என்ன சார் யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் எவ்வளவு நேரமா மாட்டி விடுங்க சொல்றேன், சீக்கிரம் மாட்டி விடுங்க சார். எனக்கு நேரம் ஆகுது இல்ல. சரி இருப்ப கிள்ளி விட்டுட்டு ஓடுறோம் சார். எனக்கு இடுப்பு வேணும் இருக்கு, பொம்பளை இடுப்பு வந்தா கிள்ளிடுவேன். என்னடா கதை விடுறியா இப்படி? எத்தனை பேர் போலீஸ் போங்கடா போக்கீங்களா? இதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு அடி தேவைதான். என்ன மாதிரி காரியம் எல்லாம் பண்றீங்க? என்னமா பண்றது? என் கற்பனை குதிரைக்கு கடிவாளம் கட்ட முடியலையே. கடிவாளம் உங்களுக்கு தான் கட்டணும். அப்ப நான் குதிரையா? இல்ல கழுத. கழுத என்ன உழைக்குமே? இந்த கழுத உத வாங்கும். பேசிக்கிட்டே போட. நீ சொல்றேன்னு இந்த கோரில நான் விடுறேன். அவங்க என்ன நேட்டாமையா? உள்ள விட. இது அடிச்சு அடிச்சு என் கை தான் வலிக்குது. சூட நாலு இட்லி அனுப்பு. நடந்து வரும் சதங்கைகள் காலில் சுமந்து வரும், அதை பார்க்கும் போது கவிதை வரும், அதன் கூட தாளம் கலந்து வரும். உலகை நான் மறந்தேன், எங்கெங்கோ பறந்தேன். எதிர் வீட்டு தெழுதல் நடந்து வரும். பொறுப்பு இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான். எல்லாம் நீ குடுக்கற செல்லம்,
இத பாரு எங்க அவன் இப்ப எங்கடி அவன் தங்கத்தனை பாதி ஆணையில் தட்ட
Hello. Come in. In the Maman Tour factory orders are launching. ராகவ பிரசாத் பாம்பேன்னு போட சொன்னா நீங்க ரகு பிரசாத்னு போட்டு ஏன் அட்ரஸ் காமிச்சிருக்கீங்க? ஒன்னு பண்ணுங்க, இந்த லெட்டர்ஸ் ஸ்டாக் எல்லாம் மொத்தமா என் வீட்டுக்கு காமிச்சிருங்க, நான் குடிச்சிட்டு படுத்துக்கிறேன். என்ன என்ன? ஓகே, உங்க கவனம் எல்லாம் எங்க இருக்கு? மோனிகா, ஆபீஸ் ரொம்ப புழுக்கமா இருக்கா? ஏன்னா சென்ட்ரலைஸ்ட் ஏசி, இந்த பட்டன் எல்லாம் போடணும். இது ஆபீஸ் மேனர்ஸ். இல்லைன்னா ஒண்ணு பண்ணலாம், இந்த ஸ்டாஃபுக்கெல்லாம் வந்து யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணிட்டு ஜிப் வச்சு இது வரைக்கும் போட்டுட்டு, இல்லைன்னா பரதால பெருசா போட்டு. யூ மே கோ ப்ளீஸ். ஹலோ அண்ணா, தாத்தா திடீர்னு ஹார்ட் அட்டாக், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். டாக்டர் சுந்தரம் இன்டர்ன்ஷிப் காரில் இருக்காரு. அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது, அவங்க இன்னும் வந்துட்டு இருப்பாங்க. முடிஞ்சு போன விஷயம், நீ அதை மறக்க முயற்சி பண்ணணும்.
உனக்காக இல்லைனாலும் இவனை பார், எப்படி சுறுசுறுப்பா சுத்திட்டு இருந்த பாய எப்படி உட்கார்ந்துருக்கான் பார். போங்க, போய் சாப்பிடுங்க, தயவு செஞ்சு சாப்பிடுங்க. பிரசாத் போப்பா. தம்பி, தம்பி கொஞ்சம் வரணும். எப்படி என்ன போன் வந்திருக்கேன்? இல்லைன்னு சொல்ல. ஏன் ஏன் ரகுமான் பேசுறான்? இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டேன். மேல வாப்பா. சீக்கிரம் போனா, தயவு செஞ்சு சாப்பிடுங்க பிளீஸ். ஆ, நான் தான் பேசுறேன். ஹவ் ஆர் யூ? அது சாரி, நான் த்ரோட்டு சரியில்லை. ஆ ஆ, ஏன் தம்பி போய் சொல்றீங்க? புவனா மூணு நாளா சாப்பிடல. நான் உங்க வீட்டுல எத்தனை நாள் சாப்பிட்டுருப்பேன்? அந்த வராண்டில் எவ்வளவு நாள் படுத்து தூங்கியிருப்பேன்? அந்த பொண்ணை என்னால இப்படி பார்க்கவே முடியல. என் மைண்ட்ல எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. அந்த பொண்ணுக்கு ஏதாவது பண்ணணும், பிரசாதுக்கு ஏதாவது பண்ணணும். ஆனா என்ன என்ன பண்றது? என் தம்பி, உங்களுக்கு பொண்ணா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குமா? புவனா தான் எனக்கு உயிர். அப்ப பேசாம நீங்களே போனா கல்யாணம் முடிக்க வேண்டியதானே? அப்படி நினைச்சது கிடையாது. புவனா எனக்கு வந்து என் அம்மா எப்படி இருந்திருப்பாங்க அந்த மாதிரி தான் புவனா வேணா நினைச்சிட்டு இருக்கேன். புவனாக்கு என்ன மாதிரி அனாதை எல்லாம் மாப்பிள்ளைய வரக்கூடாது. புவனாக்கு நல்ல படிச்சு மாப்பிள்ள, நல்ல மாப்பிள, ஒரு ஃபேமிலி இருக்கணும், அக்கா இருக்கணும், தங்கச்சி இருக்கணும், ஒரு குடும்பம் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு மாப்பிள. புவனாக்கு அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள நிச்சயம் கிடைப்பான். நீங்கெல்லாம் இனிமே இங்க இருக்க வேண்டாம். எல்லாரும் அங்க வந்துருங்க. உள்ள எடுத்து வைடா. சரியா? டேய் கிருஷ்ணா. ஐயா, அந்த பெட்ரூமை சுத்தமா வைக்க சொன்னேன், செய்யா? பண்ணிடுறேன். சீக்கிரம் போடா. மாமா. டேய் சத்யா. ஐயா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து படிக்கட்டா தொடச்சிட்டு இருக்கியா சோப் போட்டு? நீ தொடச்சு கிடிச்சது போதும், இங்க வா. வரங்கய்யா. டேய் கிருஷ்ணா. ஐயா, என் பெட்ரூம்ல இன்னொரு பெட்டு போடு. அங்கதான் இனிமே என் பேரை எங்க கூட இருக்க போறான். முதல்ல இந்த ரூம் ரெடி பண்ணவா, அந்த ரூம் ரெடி பண்ணவா? டேய், எதை முதல்ல செய்யணுமோ அதை செய்யடா. ஆமா, நீ என்னங்க நின்று இருக்கற? போய் காபி போடு. தாத்தா, நான் காபி போடுறேன். நீ போடுறியா? ஏய், நீ காபி போட்டு தொலைச்சிடாத. இனிமே நீ சமையல் கட்டு பக்கமே போக கூடாது. ஏமா, அவ போட்ட காபி சாப்பிட்டு சாப்பிட்டு தாமா நான் இப்படி ஓல்டு மேனா போயிட்டேன். இனிமே நான் போடுறேன். சரிம்மா. நிறைஞ்சிருக்கு. என் பேத்தியும் பேரனும் வந்த பிற்பாடுதான் வீடே நிறைஞ்சிருக்கு. அது யார் தெரியுமா? டாக்டர். அவளுக்கு பிடிச்ச மாதிரி நீ நடக்கல, ஊசி போட்டுடுவான். ஜாக்கிரதை. கண்ணுக்குள்ள புகுந்து நெஞ்சுக்குள்ள கலந்து ஃபெவிகால் போட்டு ஓட்டின மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கு.
எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தாண்டி என் பொண்டாட்டி. ஹலோ, என்ன? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எப்படிலாம் இல்ல? குட் ஈவினிங் தாட்ஸ். டேப்லெட் எல்லாம் வந்து சாப்பிட்டீங்களா இன்னைக்கு? என்ன என்ன விஷயம்? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். இப்ப உங்களுக்கு இருக்கிற ஹெல்த் கண்டிஷன்ல எனக்கு ஒரு கல்யாணம் தேவையா? இப்ப எனக்கு இருக்கிற ஹெல்த் கண்டிஷனாலதான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். தாத்தா, நான் சின்ன என்ன 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 சின்ன வயசுல இருந்தே ஒரு பொண்ணு என் மனசுல இருக்கா, நான் அவளைதான் கட்டிப்பேன். சின்ன வயசுல இருந்தே என் மனசுல ஒருத்தி இருக்கிறா, அவளைதான் நீ கட்டிக்கணும். அவ இப்ப உங்களை மாதிரி கிழவி ஆயிருப்பா, நீங்க வேணா போய் கட்டிக்கங்க. அவ சின்ன வயசுல இருந்தே பாத்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. நான் சொல்றேன், நீங்க வேணா போய் கட்டிக்கங்க. நான் பார்த்த பொண்ணு நீ கட்டிக்கத்தான் வேணும். சரி, கட்டிக்க முடியாதுன்னு சொன்ன பல்ல உடைப்பேன். தாத்தா, எனக்கு இப்ப ஒரு கல்யாணம் வேண்டாம்னு சொல்றேன். நீ யாரா சொல்றதுக்கு? நான் சொல்ற அப்படிதான் நீ கேட்கணும். தாத்தா, இத நீ தலையிடாத. என்னடா சொல்றேன்? நீ எப்போ இங்க? தாத்தாக்கு விஷயம் தெரிஞ்சா அங்க என்னடா பேச்சு? ஏண்டா என் பொண்ணு செத்து போன விஷயத்த ஏண்டா என்கிட்ட சொல்லல? என்னால தாங்க முடியாதுன்னா முடியும்டா. அந்த சக்தி என் பொண்ணு எனக்கு கொடுத்துட்டு போயிருக்கிற. சரி, அதை விடு. டேய், என் மனசுல ஒரு பொண்ணு இருக்கிறான்னு சொன்னேன்ல, அது வேற யாரும் இல்லடா. இந்த பேசிட்டாண்டா, இனிமே எல்லாமே எனக்கு என் பேசிதானா? அவனதான் நீ கட்டிக்கணும். பேசக்கூடாது. என் மனசுல உன் மனசுல எந்த கழுவை இருந்தா எனக்கு என்னடா? இந்த வீட்டு அவளுக்கு இடம் கிடையாது. நீ என் பேச்சை கடுத்துலதான் தாலி கட்டணும். வாங்க வாங்க மாமா. இருக்காரா இல்லையா தெரியல. கார் இருக்கு, அப்ப இங்கதான் இருப்பாரு. வாங்க. இந்த வீட்டு மாடியில இருந்து பார்த்தா நம்ம வீடு தெரியும். அங்கிருந்து நம்ம வீட்டுக்கு படிக்கட்டு இருக்கு. அங்க இருந்தா தினம் இவருக்கு இட்லி தோசை எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பேன். மாமா, என்னண்ணே எப்படி இருக்கீங்க? வாங்க. இவர் தான் பிங்கி, நான் சொல்லிருக்கேன்ல. என்னாச்சு, ஏன் அழுறீங்க? உனக்கு விஷயமே தெரியாதம்மா. நான் வேணா வேணான்னு சொல்லி அந்த ரூட்ல போனாரு. முன்னாடி ஒரு லாரி, லாரி நிறைய கம்பி, லாரிக்கான திடீர்னு பிரேக் போட்டுட்டான். இவர் பிரேக் போட மறந்துட்டாரு. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? என்ன ஆச்சா? கம்பி கண்ணாடியில குத்தி, கண்ணாடி இவர் கண்ணுல குத்தி, ஒரு கண்ணே அவுட்டு. கண்ணுல பஞ்ச கண்ணாடி, இவர் கழுத்துல பஞ்சிருந்தா உயிரே போயிருக்காரு. என்ன சொல்றீங்க? ஆமா, எங்க அவரு? இப்பதான் ஆஸ்பத்திரி வந்து வந்து மேல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. பயந்துட்டியா? அவ்வளவு போன்ஸ் பயந்துருச்சு. என்ன நீங்க எப்படி பண்றீங்க? இரமண, நான் இவ்வளவு பயந்துட்டு தெரியுமா? எனக்கு வேணும். போங்க, நீங்க நான் பேச மாட்டேன். போறது போன்ஸ் அவ்வளவு. அப்புறம் போன் பண்றேன். போன்ஸ் போன்ஸ் நிறைய சொல்லிருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? உன்னை கட்டிக்கு போறவ பத்தி நாங்க எல்லாமே விசாரிச்சு வச்சுட்டோம். கம்ப்ளீட்டா தெரியும். எங்களுக்கு தெரியாம ஏதாவது நடக்குமா? சரி, மாதிரி விசாரிச்சுட்டோம். மாப்பிள்ள கம்பெனில மேனேஜரா இருக்காரு. அவர் பிஏ மோனிகா, கரெக்டா? கரெக்ட். தேங்க்யூ. பத்திரிகை சரி. வெரி குட், வெரி குட், வெரி குட். மாப்பிள்ள பெப்சி சாப்பிட்டீங்களா? எனக்கே பெப்சியா? முத முத வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்க தண்ணியாக சாப்பிடலாமே. பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு வரேன். போலாமா? கிளம்பிட்டீங்களா? அப்புறம் நீங்க ரெண்டு நாள் முன்னாடி வந்துடணும். வந்துடுறேன். வரேன் சார். சார், ஒரே ஒரு விஷயம். ஓகே, சி யூ.
நைஸ் ஹவுஸ். ஹலோ வாங்க. பூனா இருக்காங்களா அங்க? டார்லிங் நான் பாத்துக்கிறேன். பூனா பூனா தாய். என்ன சார் நீங்க இப்படி திடீர்னு? கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆச்சு. இப்ப கேளு, ஒரு தடவை ஃபோன் பண்ணியா நீ கூப்பிடாலே நான் வந்துட்டேன் பாரு. ஆமா நான் கூப்பிட்டதா நீங்க வருவீங்களா? எத்தனை வாட்டி நான் உங்களுக்கு ஃபோன் பண்றது? எப்ப பார்த்தாலும் நீங்க எங்க ரெக்கார்டிங் போயிருக்கீங்க, ஹைதராபாத் போயிருக்கீங்க, பாம்பே போயிருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் அந்த குண்டு உருண்டை சொல்லி தாக்கும். ஹலோ சார் எப்படி இருக்கீங்க? ஐயோ அடுப்பிட்டே செட்டில் ஆயிட்டீங்க. சுற்று போது போனா சமைக்கிறது சாப்பிட்டா அப்படிதான் கிச்சன்ல செட்டில் ஆயிட வேண்டியது. சமையல் கட்டு விட்டு போவே முடியாது. போனா ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் ஹேப்பன். நேத்து காலையில 8 மணில இருந்து நீ டிஃபன் எடுத்து வர ஒருவன் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் நீ வரவே இல்ல. ரெக்கார்டிங் கூட கேன்சல் ஆகி போச்சு. உனக்கு கல்யாண விஷயத்தை நான் மறந்துட்டேன். உனக்கு கல்யாணம் ஆனது எனக்கு பெரிய ப்ராப்ளம். வேணும், நல்லா வேணும். எப்ப பார்த்தாலும் இட்லி கூட சொல்வீங்கல்ல, சட்னில உப்புல சாம்பார்ல காரம் இல்லைன்னு. இப்பதான் யாருமே தெரியுது. ஓகே ஓகே ஒத்துக்கிறேன். உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? உன் டிஃபன் சாப்பிடாம அந்த பிங்கி துரும்ப இழைச்சு போச்சு. பிங்கி இழைச்சிட்டாரா? என்ன ரீல் விடுறீங்க? நான் ரீல் சார் உங்களுக்கு பிங்கி தெரியுமா? பிங்கி என் கூட இருக்குமே, கருப்பா உருண்டையா? கருப்பா உருண்டையா? சாரி சார் நான் மறந்துட்டேன். மாப்ள சார் பயங்கரமா ஜோக் அடிக்கிறாரு. இது ஜோக்கா இல்லையா? சிரிச்சிட்டேன். அச்சோ சரி டிஃபன் சாப்பிடுறீங்களா? என்ன டிஃபன்? தோசை. ஏஸ் ஏஸ் குடு குடு சார் குடுங்க. இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம். சார் உங்களுக்கு விளையாட்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்ல இல்ல. நீ மட்டும் பாஸ்கெட் பால் பிளேயரா இருந்தீங்க, போல எம்பி எம்பி போடவே வேணாம், நின்னுல இருந்தே போட்டு இருக்கலாம். இதுதான் ஜோக்கு. நீங்க ஏன் சார் ஒரு கல்யாணம் பண்ணி கூடாது? கல்யாணமா? எனக்கா? பசிச்சா சமைச்சு போட பூனா இருக்கு. குழந்தை பூனா, நீ ஒரு குழந்தை எனக்கு பெத்து கொடுக்க மாட்டேன். என்ன சார் நீங்க சீசிலிங் சாய் போட்டு? ஓ டேமேஜ் டேமேஜ் போது போது. ஒரு வாரத்துக்கு தாங்க நான் சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே பாய் பாய் பாய். ரெக்கார்டிங் இருக்கா? எஸ் எங்க இருக்க? ஏவிஎம். சரி அப்புறமா ஃபோன் பண்ணுங்க. ஓகே 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 இருக்கும். இருங்க ஒரு நிமிஷம். என்ன இல்ல போதும். என்ன ஒரு தோசை சாப்பிட்டீங்க? என் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுட்டு சிவன் என்ன ஒரு வழியில போயிட்டு இருக்கேன். என்ன ஒம்பு கிழக்காதீங்க. ஒம்பு கிழத்தா நான் சொல்றதையும் செய்வேன், சொல்லாததையும் சேவை. நீங்க இடத்துல குடுத்த போட்டு உடனே நான் பயந்துகிட்டு போலீஸ் கிட்டயும் மந்திரி கிட்டயும் போய் கெஞ்சி நிப்பேன் நினைச்சீங்களா? இந்த அண்ணாமலை பாணியை தனி நம்ம கிட்ட நியாயத்துக்கு நியாயம் பதிலுக்கு பதில் அடி அடி உதை உதை. மேலுக்கு மேலே காந்தி காமராஜ் அண்ணா எம்ஜிஆர் பத்தி பேசுறீங்க. ஒரு குதிரை ஒரு சிலருக்கு பால போடுறீங்க. அந்த மாலை போடுற ஒரு நிமிஷம் அது அவங்க சொன்ன கருத்துக்கு பத்தி யோசிச்சு பண்ணி பாத்துக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணாமலை படம் பார்த்துட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். என்ன படிச்சிருக்க? 9th. ஏன் 10th படிக்கலையா? அக்காதா என்ன அக்கா எப்ப பார்த்தாலும் அடிச்சிட்டு இருந்தாரா? நானா படிச்சது போதும், படிச்ச உடனே வேலையை தூக்கி கொடுத்துடா போறாங்கன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டேன். ஓ அதுவும் உன் வேலை தானா? அவனை நீ தான் கெடுத்து வச்சிருக்கியா? காஃபி சாப்பிடுங்க. இல்ல வேணாம், அதுவும் உன் தம்பிக்கே கொடு. எந்த வேலையும் பார்க்காம உன்னால எப்படி வீட்டுல இருக்க முடியுது? சாப்பிடுற சாப்பாடு எப்படி ஜீர்ணாகும்? உன் வயசுல எல்லாம் நான் வேலைக்கு போயிட்டேன் தெரியுமா? கௌரவம் எல்லாம் பாப்பியா? நீ பார்க்கலனாலும் உங்க அக்கா பாப்பா. வீட்டு செலவுக்கு முதல்ல இந்த சினிமா எல்லாம் பாக்குறத விட்டு தள்ளிட்டு ஏதாவது வேலை பார்க்கணும்னு நினை. எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு வேலை. ஏ ஷூ பாலிஷ் பண்றது கூட தப்பு இல்ல தெரியுமா உனக்கு? பிரசாத் அப்ராஹாம் லிங்கன் தெரியுமா? அப்ராஹாம் லிங்கன் அவரு கூட ஷூ பாலிஷ் போட்டவர் தான். பின்னாடி அமெரிக்காவுக்கு பிரசிடென்ட் ஆயிட்டாரு தெரியுமா உனக்கு? மாமா நாளில இருந்து உங்க ஷூக்கு நானே பாலிஷ் பண்றேன். நான் எந்த அர்த்தத்துல சொன்னேன்னு கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல. வேஸ்ட். ஓகே யூ கம். மாமா நேத்து காலையில வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்கேன்னு சத்தம் போட்டதுக்கு வருத்தப்படாத. அவரு உன் நன்மைக்காக என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒன்னும் வருத்தம் இல்லக்கா.
அவருக்கு காஃபி வேணா வேணாம்னு சொல்றது தானே, அதென்ன அவனுக்கே கொடு. ஏன் சொல்லணும் நான் என்ன? அந்த அர்த்தத்துல சொல்லியிருக்க மாட்டாரு, அது வந்து நீ உன்னை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த காஃபி குடிக்க சொல்லியிருப்பாரு. இந்த பாரு, நம்ம மாமா தானே சும்மா சொல்லிட்டு போறாரு. அக்காக்கா கொஞ்சம் பொறுத்துக்குவேன். என்னக்கா நீ இப்படி எல்லாம் பேசுற? உனக்கா நான் எதை வேணா தாய்ப்பேன்க்கா. மாமா என்ன செருப்பால் அடிச்சா கூட கவலை இல்ல. அடிப்பாரு அடிப்பாரு, நான் அந்த அளவுக்கு எல்லாம் விட மாட்டேன். அவரு தங்கச்சி தான். எல்லாம் கிண்ணல பேசினாலே, அமெரிக்காவா பிரசிடென்ட் தான், பெரிய இங்கிலீஷ்காரி. அவளுக்கு வாய்க்கோப்பு கொஞ்சம் ஜாஸ்தி. அவ அப்படி சொல்லக்கா, நான் அமெரிக்கா ஜனாதிபதி ஆப்ரகாம் லிங்கன்ல அந்த மாதிரி வரணும்னு சொல்றா. அவ நல்லவக்கா. நல்லவன சொல்லி கொஞ்சம் பணிச்சு போனா ரொம்ப இலக்கரமா போயிடும். அப்புறம் வனக்கார குசும எல்லாம் காட்டுவா. அவ பேர்பட்ட பொண்ணு இல்லக்கா. என்ன ஒண்ணு, இங்க அதட்டி கேட்க யாரும் இல்ல, அதனாலதான் இப்படி வளர்ந்துட்டா. நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். நான் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம்? அதான நாம ஏன் இங்க? மாமா அக்கா சொன்னக்கா. மாமா அக்கா காசு வச்சிருக்கியா? காசா? எவ்வளவு வேணும்? 2000 ரூபா. 2000 ரூபாவா? என்கிட்ட எது அவ்வளவு காசு? ஆமா, எதுக்கு? ஒரு ஜீன்ஸ் பேண்டும் ஒரு ஷூவும் ஒரு கண்ணாடியும் வாங்கணும்க்கா. ஏண்டா, இப்பதானே தாத்தா உனக்கு எவ்வளவு வாங்கி கொடுத்தாரு. சரி, ஒரு வாரம் 10 நாள் பொறுத்துக்கோ. நான் தாத்தா கிட்ட இல்லைனா மாமா கிட்ட வாங்கி தரேன். சரிக்கா. என்ன பூஸ், சீட சப்பாத்தி எல்லாம் செஞ்சு தாத்தா வசித்திட்டு இருக்கியா? சீட சாப்பிடுறீங்களா? என்ன இங்க அடுப்படையில வந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கீங்க? தாத்தா ஹால்ல இருக்காரு. அப்ப வெளிய போய் போடுங்க. இங்க தான் பிடிப்பேன். உங்கள திருத்தவே முடியாது. தாத்தா! என்னம்மா என்ன ஆச்சு? அங்கடா பண்ணிட்டு இருக்க. ஒண்ணு இல்ல தாத்தா, அது வாயில தூசி, அத ஊதி. எல்லாருக்கும் கண்ணுல தான் தூசி ஊன்னு சொல்லுவாங்க, வாயில எப்படி? அக்கா அக்கா ஐயா என்ன? இல்ல தாத்தா, அக்காவுக்கு வாயில தூசி ஊந்துருச்சா? ஐயோ தூசி! அதுதான் அவன் எடுத்துட்டு இருக்கிறாங்க. நீ போய் வீடியோ பாரு. இல்ல சொல்ற, இல்ல போய் பாருப்பா. நீ என் பொண்டாட்டி, நான் உன்னை எவ்வளவு நேரம் வேணாலும் கொஞ்சுவேன், புரியுதா? பகல் நேரத்துல என்ன கொஞ்ச வேண்டி இருக்கு? ஏன் பகல்ல நீ என் பொண்டாட்டி இல்லையா? சும்மா இருங்க. இப்ப தாத்தா இல்லாத, உன் தம்பி இல்லாத, இவங்க யாரு இல்லாத, ரெண்டு பேரும் தனியா ஒரு இடத்துக்கு போக போறோம். தனியாவா? என் தம்பி இவங்க எல்லாம் இல்லாம என்னால வர முடியாது. டிக்கெட் வாங்கியாச்சு, நம்ம ரெண்டு பேரும் அமெரிக்கா போக போறோம். ஃப்ளைட்ல ஏரோப்ளேன் இல்லையா? ஐயோ என் வயிறு எல்லாம் கோவட்டும். தாத்தா தாத்தா பாருங்க தாத்தா, இவன் என்ன சொல்றானே, விடுங்க நீங்க, விடுங்களே தாத்தா. பாருங்க தாத்தா, இவர் அமெரிக்காக்கு ஏரோப்ளேன்ல போறாரா, நானும் கூட போகணுமா? அமெரிக்காவுக்கு நீயும் போக கூடாது, நீயும் போக கூடாது. ஏன் போக கூடாதுன்னா போக கூடாது, அப்புறம் என்ன? ஏன் தாத்தா? 50 லட்சம் ரூபா பிசினஸ் கான்ட்ராக்ட், அதோட சேர்த்து எங்க ஹனிமூன். 50 கோடி ஆயிருந்தாலும் போக கூடாது. நான் எது சொன்னாலும் உடனே வேண்டான்னு சொல்றது உங்க பழக்கம் ஆயிடுச்சு. அதுக்குதான், அது தெரிஞ்சுதான் நான் டிக்கெட்டை புக் பண்ணிட்டேன். நான் அமெரிக்கா போறேன் அவளோட. யாரை கேட்டு புக் பண்ணேன் தாத்தா? டிக்கெட் நான் விட மாட்டேன், வேண்டாம், நான் போயிட்டு வரேன். ஏண்டா, எனக்கு தெரியாத பிசினஸா? நானும் என் வைஃபும் ஹனிமூன் போறது உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கல. மறுபடியும் ஹாஸ்பிடல் போலாம் நினைக்கிறீங்களா? நான் என்ன ஆஸ்பத்திரிக்கு போறேன்? நான் இன்னும் இப்படியே 100 வருஷம் இருப்பேன்டா. அதுக்கு தான் சொல்றேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வரோம். முடியாதுடா, முடியாது முடியாது. இப்படி தாண்டா உங்க அப்பனு வந்தாரும்,
என் பேச்ச கேட்காம அமெரிக்காவுக்கு போனாங்க. போற வழியில ஏரோப்ளேன் வெடிச்சு ரெண்டு பேரும் சேர்த்து போயிட்டாங்க. ஏப்பா இதுக்கு மேல என்னால தாங்க முடியாதப்பா. நீங்க ரெண்டு பேரும் எனக்கு வேணும்ப்பா. வேணாம் நான் போறேன். நான் செத்து போனது போட்டு வேணா. நீங்க எங்க வேணாலும் போங்க. என்ன மாமா உனக்கு 2000 ரூபாய்க்கு என்ன செலவு? இல்ல ஒரு ஜீன்ஸும் ஒரு ஷூவும். 2000 ரூபாய்க்கு இல்ல 5000 ரூபாய்க்கு வேணா எடுத்துக்கோ. ஆனா அது என்கிட்ட கேட்கணும். இல்ல மாமா உங்ககிட்ட கேட்க ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதுக்காக நீ எடுத்துக்குவியா? இல்ல மாமா நான் எடுக்கல மாமா. பாரு நான் சொல்றது நீ நல்லா கேட்டுக்கோ. இல்ல மாமா ஒன்னும் சொல்றது திருடுறது எனக்கு பிடிக்காது. புரிஞ்சுதா மாமா? நான் சத்தியமா எடுக்கல மாமா. உனக்கு என்ன வேணாலும் என்ன கேளுன்னு நான் சொல்லிருக்கேன். உனக்கு மாமா நான் எடுக்கல மாமா. This is the first and last warning. Oh, get out. மாமா. Get out. மாமா. Get out. போடா. Get out. அத கையில் எடுத்து கொடுத்தா என்னவா? ஏய் என்னாச்சு? என் தம்பி தான் திருநான் உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப நான் அவனை என்ன சொல்லிட்டேன்? எது வேணாலும் எங்கிட்ட கேளுன்னு தானே சொன்னேன். இல்ல நீங்க அவனை திருடன்னு சொன்னீங்க. அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். என்ன சொல்ல தீ வச்ச மாதிரி இருந்துச்சு தெரியுமா? பைத்தியம் மாதிரி பேசாத. எல்லாம் அவன் நன்மைக்காக தானே சொன்னேன். இது வரைக்கும் 5 பைசா இந்த வீட்டுல இருந்து தொலைஞ்சது இல்ல. அப்படின்னா நானும் என் தம்பி தான் புதுசா வந்திருக்கோம். நாங்க தான் எடுத்திருப்போம். நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? அங்க காசு பணம் பார்க்காத ஏழுதான். ஆனால் திருச்சி புத்தி மட்டும் கிடையாது. எங்க அம்மா எங்களை அப்படி வளர்க்கல. நான் பேசாம இருந்தா நீ பாட்டுக்கு பேசிட்டே போவியா? சரி அப்ப பணம் யாரு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சத்தியமா ஏன் தம்பி எடுக்கல? அவனுக்கு திருட்டு பட்டு மட்டும் கட்டாதீங்க. பிடிக்கலன்னா போறான்னு வெளியே அமிச்சிருங்க. இப்ப என்ன நடந்துருச்சுன்னு. ஒரு நிமிஷத்துல போயிடுறேன். என்ன இந்த பில்ஸ்? நேத்து என்ன கேட்காம ஏன் எடுத்தேன்னு கேக்குறேன்ல. சொல்லு ஏன் எடுத்தேன்? ரம்யா, ரம்யா, ஏய், நோ. என் தம்பி எடுத்துக்க மாட்டான். போய் சொன்னேன்ல. Will you please stop it? நான் இப்ப எதுக்கு அவங்கிட்ட கேட்டேன் தெரியுமா? அவன் உங்ககிட்ட 2000 ரூபாய் கேட்டானா? அத நீ என்கிட்ட சொன்னியா? இல்ல அவன் தான் எங்கிட்ட கேட்டானா? நான் யாரு? அது வந்ததெல்லாம் இல்ல. இது நீங்க பண்றது எல்லாமே ரைட்டு. நான் பண்றது எல்லாமே தப்பு இல்ல. ஆனா அப்பயே வச்சுக்கிய. I'm sorry. நான் சோரன் சொல்லிட்டேன்ல. மன்னிச்சுக்கோ. என்னங்க? நான் சோரன் சொல்லிட்டேன்ல. அக்கா, அக்கா, எங்க உம்முன்னு இருக்க? நான் ஏதாவது தப்பு பண்ணனா? நீ என்னடா பண்ண? அம்மா மட்டும் உயிரோட இருந்திருந்தா இந்த பிரச்சனை இருந்திருக்காது. அம்மா உயிரோட இருந்தா மட்டும் நான் எப்பவும் உன் கூட தான் இருந்திருப்பேன். எனக்கு இந்த மூக்கு ரொம்ப வலிக்குது. என்னாச்சுக்கா? இல்லடா அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அது ஒரே பக்கமா படுத்துட்டு இருந்தேன்னா இந்த மூக்குத்தி சரியில்லை போல இருக்கு. இதை வித்துட்டு வேற வாங்கலாம்னு இருக்கேன். நீ ஏதோ பேண்ட் ஷர்ட் வாங்கணும்னு சொன்னல. கையெடுக்கா. உன் மூக்குத்தி தான் நான் பேண்ட் ஷர்ட் வாங்கணுமா? இல்லடா எனக்கு இங்க ரொம்ப வலிக்குது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு தெரியலாம். நீ போய் சொல்ற. நானே சம்பாதிச்சு உனக்கு இன்னொரு மூக்குத்தி வாங்கி கொடுக்கலாம் இருக்கேன். ஏங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ற?
அக்காட்ட வேற காசு இல்ல. அதுக்கா வாசினா இந்த பாரு, இன்னொரு இந்த மாதிரி எல்லாம் பண்ண அப்புறம் நான் பேசவே மாட்டாமா. சரி அதெல்லாம் போட்ட விடு, இப்ப யார் போன் பண்றாங்க சொல்லு. மாமா எங்கக்கா போன் பண்ண போறாரு, மனோசாரா இருக்கும், போய் எடு. ஹலோ அம்மா, இவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஹாஃப் அன் அவரா யார் கூட பேசிட்டு இருந்த? இல்லங்க அது வந்து சத்தியமா தான் யார்கிட்டயும். ஏய் அது கீழவை. பரவாயில்லக்கா, நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது, எனக்கு பிடிக்காது. இதுல என்னக்கா இருக்கு? இப்ப நீ அதை வைக்க போற இல்லையா, இல்லன்னா அக்கா கோவம் வரும். என்ன முடிச்சாச்சா? இல்லங்க அது வந்து. எது வந்து? சரி பிரசாத் இங்க இங்கதான் இருக்கான். சரி அவனை கொஞ்சம் ஆபீஸ் கம்ச்சு. இல்லங்க ஏதாவது வேலை ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? அப்படிதான் வச்சுக்கீங்க. என்ன வேலைங்க? பிரசாத கொஞ்சம் அமுச்சு வைக்கிறியா? அது வரைக்கும் எனக்கு தாங்காதுங்க, சொல்லுங்களேன். நீ கொஞ்சம் அமுச்சு வை பிளீஸ். சரிங்க. ஏய் 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 இது அம்மா, ரெண்டு நாளா மூஞ்சி தூக்கி வச்சிருந்திய, இப்ப ஓகே தானே? அது இல்லையே, நான் நல்லா தானே இருந்தேன். நல்லா இருந்தா மூஞ்சி எனக்கு தெரியாதா என்ன? சரி டாக்டர் அம்மா வந்துட்டு போனாங்களா? வந்துட்டு போனாங்க. என்ன சொன்னாங்க? பாசிட்டிவ்னு சொன்னாங்களா? அப்படின்னா? அப்படின்னா என் குழந்தை உன் வயிற்றுல இருக்குன்னு சொன்னாங்களா? என்னங்க இது? நீங்க சாயந்தரம் வாங்க சொல்றேன். அது வரைக்கும் என்னால தாங்க முடியாது, இப்பவே சொல்லு. இல்லங்க அதெல்லாம் சாதாரண வாந்திதான். இல்ல டேட் எல்லாம் தள்ளி போச்சுன்னு சொன்னீங்க. என்னங்க இதெல்லாம் போய் போன்ல பேசிக்க. சரி நேர்ல வந்து பேசுறேன். என்னங்க தம்பிக்கு என்ன வேலைங்க? சாயந்தரம் வந்து சொல்றேன். ஓகே அவன் அமுச்சு. சரி சரிங்க. பிரசாத் என்னக்கா? மாமா உங்களுக்கு வேலை ஏற்பாடு பண்ணிருக்காரு, ஒன்னு ஆபீஸ் வர சொல்லிருக்காரு, நீ சீக்கிரமா கிளம்பு. என்ன வேலையாங்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது நிச்சயமா நல்ல வேலையா இருக்கும். டே மாமா நல்லவதான், ஏதோ வேடிக்கை வரைக்கும் பேசுவாரு, அதெல்லாம் மனசுல வச்சுக்காது. நான் ஏன் கதப்பா நினைக்கிறேன். சரி கிளம்பு, போ கிளம்பு. Good morning. சொல்லுங்களேன். காஃபி எடுத்துட்டு வா. காஃபி எல்லாம் அப்புறமா எடுத்துட்டு வர, முதல்ல சொல்லுங்க. முதல்ல காஃபி எடுத்துட்டு வா. ஷோ டேய் நீயோ சொல்ல. மாமா எனக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்திருக்கா. ஆட்டோ? ஆமா புதுசு. என்னங்க அவனு போய் ஆட்டோ ஓட்ட சொல்றீங்க? ஏ என்ன தப்பு? அவன் 9th ஸ்டாண்டர்ட் கூட பாஸ் பண்ணல, இதை விட வேற என்ன நல்ல வேலை கிடைக்கும்னு நினைக்கிற? ஆட்டோ ஓட்டுறது ஒண்ணும் தப்பு இல்ல. உங்க ரஜினி கூட படத்துல ஹோட்டல்ல ஓட்டு வரல. காஃபி நீ குடுக்கறியா இல்ல நானே போய் எடுத்து குடிச்சிட்டுமா? இல்லங்க இருங்க நானே கொண்டு வரேன். அண்ணே அண்ணே இது கூட. வா. முதல் மாசத்து டியூ நான் கட்டிட்டேன்,
இனி அடுத்த மாசத்துல இருந்து நீயா கஷ்டப்பட்டு உழைச்சு கட்டணும், புரிஞ்சுதா? தியேட்டருக்கு போறேன், பேனர் கட்டுறேன்னு வேஸ்ட் சுத்திட்டு இருக்க கூடாது. அப்புறம் 9:00 என்ன காலேஜ்ல டிராப் பண்றேன், 5:00 பிக் அப் பண்றேன். சரி, ஓகே. டேய், அந்த துணி எங்க? அக்கா கிட்ட இருக்கு. அது முதல்ல வாங்கி டெய்லர் கிட்ட கொடுத்து யூனிஃபார்ம் தைக்க சொல்லு. என்ன போ? ஏய், என்னக்கா நீ போட்டுக்கு துணி எடுத்துட்டு வந்துட்ட, தைக்க கொடுக்கணுமா? உனக்கு ஆட்டோ ஓட்ட தெரியுமா? என்னக்கா நீ வேற, நம்ம தலைவரே பாஷால் ஆட்டோ ஓட்டுறாரு, எனக்கு என்ன ஜுஜுக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்லையே அக்கா, இன்னும் ஒரே மாசத்துல நல்லா சம்பாதிச்சு உனக்கு இன்னொரு மூக்குத்தி வாங்கிட்டு பாரு, வாங்கிட்டுறவா? டேய் பிரசாத், நாளைக்கு ரம்யா ஒரு ஆட்டோல கூட்டு போய் கலக்குடா. என்ன? ஒண்ணு இல்லக்கா. என்ன பிரசாத், பயங்கர யோசனை? சச்சா, ஒண்ணு இல்லைங்க. ஏய், நீ என்ன யோசிக்கிறேன்னு சொல்லுங்க. உன் தலைவர் பாஷா படத்துல நக்மாவை கூட்டிட்டு போற மாதிரி நீ என்ன கூட்டிட்டு போற, கரெக்டா? ஐயோ, எப்படிங்க? இந்த ஸ்டெத்து வச்சு பார்த்தா உன் மனசுல என்ன இருக்குன்னு கரெக்டா சொல்லிடும். உண்மையாவா? சத்தியமா? ஏய், நிறுத்து நிறுத்து நிறுத்து, நான் இங்கே இறங்கிறேன். நீ யூனிஃபார்ம் போட்டு கரெக்டா 5 மணிக்கெல்லாம் காலேஜ் வந்துடணும். ஓகே ஓகே ஓகே. தேங்க் யூ. சரிங்க. தேங்க் யூ. வரங்க. போப்பா. ஓ, போவா, சாயங்காலம் பாத்துக்கலாம். ஹாய் ராம்ஸ். ஹாய். அது யார் தெரியுமா? எங்க அத்தை பையன். சைட் அடிச்சானா? இத்தனை நாள் நான் காத்திருந்திருப்பேன். கிளம்பு. கிளம்புறதா? வண்டி கிளம்ப மாட்டேங்குது. என் முதுகுக்கும் உன் நெஞ்சுக்கும் இடையில ஏதாவது வச்சிருக்க? அல்பம் வயசு. என்னையா பேர் வைக்க சொன்னா பெரிய ரோடே போட்டிருக்கேன் என்னையா பேர் வைக்க சொன்னா பெரிய ரோடே போட்டிருக்கேன் ஏன் தெரியுமா? இவ சினிமாவில உங்களெல்லாம் விட பெரிய பின்னணி பாடி ஆகணும் சார். ஆமா சார், இளையராஜா ஏ ரகுமான் உங்களுக்கு தெரியும் இல்ல சார், அவங்க கிட்ட சொல்லி எனக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுக்க முடியுமா சார்? முடியும் மாவா, சிங்கிள் போன் அடிச்சுன்னு வச்சுக்க, உன் பொண்ணுக்கு டபுள் சான்ஸ் கிடைக்கும். ரொம்ப சௌகரியமா போச்சு, உடனே போய் சிங்கிள் போன் அடிங்க சார். அவங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. உன் பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு எனக்கு தெரியணுமே. அவ ஒரு குயில் மாதிரி அழுதா கூட இனிமையா இருக்கும். அதே மாதிரியா? ஏமா, கொஞ்சம் இனிமையா அழுது கம்மி. எப்படி சார் திடீர்னு அழுது? யாராவது அடிக்கணும் இல்ல கிள்ளணும்? இல்லனுமா? நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்றே, நல்ல அழகி என்றே. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்றே, நல்ல அழகி என்றே. நான் கேட்டேன். What is this? நான் என்ன சொல்லிட்டு போனே, என்ன பண்ணிட்டு இருப்பேன்? வாய்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இடுப்புல வாய்ஸ் டெஸ்ட்? வாட் நீ யார் சார் கொடுக்க? என் பொண்ணு லைஃப் கெடுத்துறாதீங்க. நீங்க கிள்ளுங்க மனோ சார். மனோ போய் வர, வீட்டு கிளம்பு. அப்படியே கிள்ள சொல்றாரு சார். நான் சொல்றேன், வீட்டு கிளம்புங்க. கிள்ளுங்க சார். கிள்ளுறாரு. நீங்க கிள்ளுங்க. கெஞ்சி கேக்குது. ஒரு கிள்ளு கிளியறப்பா. இப்ப போறீங்களா இல்லையா? ஒரு அரை கிள்ளு. போக மாட்டீங்க? அரை கிள்ளு. போடுங்க. நாய் வா டாக் டெய்ல நிமித்தவே முடியாது. நீங்க திருடவே மாட்டீங்க. நான் என்ன வேணும்னா பண்றேன்? ஒரு மனுஷனோட ஃபீலிங்கே தெரிய மாட்டேங்குதே. ஹா, பெரிய ஃபீலிங். எனக்கு தான் எடுப்பா போய் நோய் இருக்குன்னு தெரியும்ல. பொம்பளை எடுப்பு பார்த்தா டென்ஷன் ஆயிருவேன்னு. அதுக்கு ஒரு நல்ல டாக்டர் போய் பாக்குறது. போனே என்ன அங்க நரசுங்களிட்ட? இனிமே நீங்க எந்த எடுப்பையும் பாக்காத மாதிரி நான் பண்றேன். எப்படி? அந்த கண்ணை நோண்டிடுறேன். ஏய் அம்லு, ஒண்ணே இல்ல யா, சும்மா தமாஷ. என்ன லேட்டா போன் பண்றா? இதுக்காக நான் இந்த சாரி பூரி இதெல்லாம் கேட்க மாட்டேன். ஏன்னா காக்க வைக்கிறதுலயும் காத்துக்கிட்டு இருக்கிறதுலயும் ஒரு தனி சுகம் இருக்கு. அது எதுல சொல்லு? ஏன் பொம்பளைங்க இந்த விஷயத்துல மட்டும் மொத்தமா போய் சொல்றீங்க? காதல், லவ், அதனால தான் ஐ லவ் யூ. நம்ம லவ் மேட்டரை பூனா கிட்ட நான் சொல்ல போறேன். கல்யாண தேதியை குறிக்க போறேன். குறிச்சிட்டு உனக்கு நான் போன் பண்ணி அதை சொல்றேன். ஓகே ஓகே. நீங்க மட்டும் ஃபீல் பண்ணலாம், லவ் பண்ணலாம், மத்தவங்க பண்ண மட்டும் குறுக்க விழுந்து தடுத்து விடுறது.
அங்க என்ன புலம்பல்? ஒண்ணுல தம்பி, என்ன பத்தி தான்? லவ் பண்றதுக்குலாம் ஒரு ஏஜ், ஒரு டைம் இருக்கு. ஹலோ ஹலோ, போனா இருக்காங்களா டார்லிங்? இருங்க ஒரு நிமிஷம். அம்மா உங்களுக்கு போன். உங்களுக்கு போன் மா. ஹலோ போனா, ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மனு சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நானா? அந்த மங்கி பிங்கி என் கூட இருக்கிற இருக்க, ஹவு கேன் ஐ பி ஹாப்பி? சாரி, எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? என்னாச்சு? என்ன ஆகல? ரோட்ல ஒரு பொண்ணையும் விடுறது இல்ல, எல்லாரும் இடுப்பையும் பிடிச்சு கிள்ளிங். சரி, என்ன ரெண்டு நாள் போனே இல்ல? வர்க் வர்க். போனா, இப்ப நான் எதுக்கு பண்ணனா, ஒரு 10 மினிட்ஸ் உங்ககிட்ட நான் முக்கியமா பேசணும். இல்ல, அவர் இப்ப ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்காரு, அவர் போனதுக்கு அப்புறம் பேசுறீங்களா? ஓகே, அவர் போனதுக்கு அப்புறம் பண்றேன். எப்ப போவார்? அது போனதுக்கு அப்புறம் நானே போன் பண்றேன். ஓகே ஓகே ஓகே. அண்ணி என்னமா டோபி வரல, ஒரே ஒரு டிரஸ் மட்டும் எனக்கு வாஷ் பண்ணி கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? எதுக்கு ப்ளீஸ்? எல்லாத்தையும் தூக்கி போட நான் தோச்சு தரேன். நோ 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 ப்ராப்ளம். டேய் கொடுறா. என்ன சந்தேகம் யூஸ் பண்றீங்க? இல்ல, நீங்க உங்க டிரெஸ் என் மேல தூக்கி போட்டீங்களா? சும்மா குப்புனு ஒரே வாசம். வாசல இன்னும் போலீங்க, நான் இன்னும் புளிக்கவே இல்ல தெரியுமா? இங்க வா. யா, கம் ஹியர் 1 மினிட். வாட் யா? ஐயோ ஐயோ ஐயோ, போங்க போங்க, வேணாம் போங்க. இன்னும் 30 நாளைக்கு குளிக்க தேவையில்ல. என்ன தெரிஞ்சுக்கு அது? இன்டிமேட். இன்டிமேட்டா? என்னங்க இது வாயிலாம் போய் வாய் தானே பேசுது? குவைட். சரி வாங்க. என்னங்க சொல்லுச்சு? நீ கரெக்டா சொன்ன, நீ யாரையும் லவ் பண்ணல. ஐயோ, இன்னொரு வாட்டி கரெக்டா வச்சு பாருங்க. நான் ஒரு தடவை சொன்ன 100 தடவை சொன்ன மாதிரி. ஐயோ, இது ஓட்டையிட்டு இருக்க போது கரெக்டா வச்சு பாருங்க. Will you please get out? Yeah, 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 yeah. Yeah. Will you please get out? Yeah, yes. நான் உன்ன வெளிய போக சொன்னேன். Oh, that I don't know. Bye. அங்க என்னடா அவ ஏதோ கிண்டல் பண்றாளா? நோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒண்ணு மறந்து விட்டுட்டு வந்துடுறாளா, அதை எடுத்து கொண்டு வந்து கொடுக்கறதே என் வேலையா போச்சா? You don't worry. Bye. என்னக்கா பிரசாத், நீனும் உன் மனசுல எதுவும் ஆசை வளர்த்துக்காத, நீ நினைக்கிறது நடக்காது. அவங்க இன்னும் பெருசா படிப்பு அந்தஸ்து மணாங்கட்டையெல்லாம் பார்த்துதான் மாப்பிள்ள பார்ப்பாங்க. நமக்கு அதெல்லாம் வேணாண்டா. அவ ஏதோ சிரிச்சு விளையாடுறான்னு சொல்லி காதல் கேதல் ஆரம்பிச்சிடாதே. டேய், நான் சொல்றது புரியுதா? டேய் இல்லதா, அப்படின்னா Thank you.
ரம்யா காம்யா பிரசாத் மின்னல் மாதிரி மறைஞ்சிடுறான். தம்பி அண்ணே பாப்பாவுக்கு ரோஜாவா? இன்னொன்னு இன்னொன்னு சாமிக்கு பூ. சாமிக்கு பூவா இல்ல என் காதுல பூவா? அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுண்ணே. அந்த பூவிற்கு இந்த பூ அதே வாசம். அவள் இது வந்துடுறேங்கா, ஒரு நிமிஷத்துல வந்துட்டேன். என்ன முழிக்கிறேன், ஏதாவது திட்டத்தனம் பண்ணியா? நான் ஒண்ணும் பண்ணலக்கா. சரி, நான் அதை ஹெல்ப் பண்ணுமா? சரி, அந்த பாத்ரூம்ல துணி மாட்டுற கம்பி ஒரு பக்கம் பேந்திருக்கு, கொஞ்சம் ஆணி அடிச்சு சரி பண்ணு. சரிக்கா. அப்பாடி, நல்ல வேட தப்பிச்சேன். அக்கா மட்டும் பின்னாடி ஏன் சுத்துறேன்னு கேட்டிருந்துச்சு, மாட்டிருப்பேன். டேய், என்னத்து போட்டு உடைக்கிற? சுத்தி சுத்தி கீழே வந்துருச்சுக்கா. சூப்பர் ஸ்டைல் தான். என்னடா உங்க அக்கா சொன்னாலா? இவ குளிப்பா போய் பாருன்னு
ஏரம்யா இப்படிலாம் பேசுற, நீ அந்த பாத்ரூம்குள்ள வருவேன்னு எனக்கு எப்படி தெரியும்? இது ஏன் வீடு? நான் எந்த பாத்ரூம் கொண்டாலும் வருவேன். நீ இவ்வளவு கேவலமா இருப்பேன் நான் நினைக்கவே இல்ல. நீல ஒரு மனுஷனா? அப்படிலாம் பேசாத ரம்யா. நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு கீழ்த்தரமானவன் கிடையாது. நான் உன்ன உயிருக்கு உயிரா லவ் பண்ண. லவ்வா? என்னவா உனக்கு என்ன தகுதி இருக்க என்ன லவ் பண்ண? மூஞ்சு பார்க்க எனக்கு பிடிக்கல, முதல்ல வெளியே போடா. ஏனுமே அப்படி கத்தி அசிங்கப்படுத்துற? அசிங்கப்படுத்துறேனா? நீ செஞ்ச காரியத்துக்கு உன் மூஞ்சில காரி துப்பணும். நீ யார நினைச்சிருக்க? எங்க வீட்டு ஆட்டோ டிரைவர். திருச்சி பேசுன இல்லவா? எங்க அண்ணன் கிட்ட சொன்ன, செருப்பாலே அடிக்கும். சரி தப்புதான், மன்னிச்சிரு. நீ இவ்வளவு கேவலமா பேசுவ நினைச்சு கூட பாக்கல. சத்தியமா சொல்றேன், எங்க அக்கா மேல சத்தியமா சொல்றேன், நீ குடிக்கிறத நான் பாக்கல. தயவு செஞ்சு இந்த பிரச்சனை இதோட விட்டுடு. எங்க அக்காவுக்கு தெரிஞ்சா எங்க அக்கா முஞ்சினே என்னால முடிக்க முடியாது. பிளீஸ் ரம்யா விட்டுடு. அக்கா நான் பாக்கலக்கா. அக்கா எப்படிக்கா நான் போய்? அக்கா என்ன நம்புக்கா. பாக்கலக்கா, நிஜமா நான் பாக்கலக்கா. அக்கா என்ன நம்புக்கா பிளீஸ். அக்கா இல்லக்கா, நான் இல்லக்கா. என்ன நம்புக்கா பிளீஸ்க்கா. அக்கா அக்கா என்ன நம்புக்கா பிளீஸ்க்கா. அக்கா 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 என்ன நம்புக்கா. நான் தப்பு பண்ணலக்கா, உன் மேல சத்தியமா சொல்றேன், நான் எந்த தப்பு பண்ணலக்கா. என்ன நம்புக்கா, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ என்ன நம்புக்கா. நீ தானே பாத்ரூமுக்கு போய்? ஆமாட்டா, நான் தான் சொன்னேன். உள்ள வந்தோட உடனே வெளியே வர முடியல. நான் பாக்கலக்கா. என்ன பாக்கல? நீ பாக்கலன்னு சொன்ன யார் நம்ப போறாங்க? நீ உள்ள இருந்தல, உனக்கு அவ்வளவு கூட வரும் இல்ல. இப்படி ஒரு கழிப்பு பண்ணிட்டே நான் இப்ப என்ன பண்ணுவேன்? தம்பி, நீங்க சும்மா இருக்கானே? குளிக்கும் போது எட்டி
நன்றா யோகி தரத்துக்கெல்லாம் உங்க அக்கா வக்காலத்து வேற தெரியுமா தம்பி இனிமே என் மூஞ்சில முழிச்ச கொல்லுடு தெரியுமா போ எங்க போ சொல்லி வை தம்பி நீங்க சும்மா இருங்க அண்ணா பேசாதீங்க தம்பி நான் சொல்றத கேளுங்க தம்பி நில்லுங்க தம்பி அக்கா அக்கா போடா இது வீட்டு விட்டு வேணும் இனிமே இந்த வீட்டு வாசப்படி மிதிக்காத போயிடுங்கிறது அக்கா ஏங்கா இப்படி டேய் நீ என் தம்பியா இருந்தா ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது போ அக்கா நான் எங்கக்கா போவேன் எங்கயாவது போய் தொலைடா அக்கா நீ தானே கசட சாகர வரைக்கும் என் கூட இருப்பேன் அம்மா கிட்ட இப்ப நீ நான் செத்துட்டேன் நினைச்சுக்கோ அக்கா ஏன் இப்படிலாம் பேசுற டேய் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு கொஞ்சம் கூட ரோசம் வரலையா பரவாயில்லக்கா மாமா தாரு நான் தாங்கிக்கிறேக்கா ஆனா என்னால தாங்க முடியாது இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது கண்ணு முன்னாடி அடிச்சிட்டு இருக்காங்க அது பாக்க சக்தி எனக்கு இல்ல எங்கேயாவது போயிடு எனக்கு அவனும் இந்த வீட்டுல இருக்க வேணாம் இத வந்துட்டல போய் எங்கேயாவது வேலை பண்ணி குழிச்சுக்கோ போ நம்ம வீட்டுக்கு போ ஆனா இங்க மட்டும் இருக்க வேணாம் போயிடு போயிருக்கேன் போ அழுகாதக்கா நான் போயிடுறேன்க்கா அழுகாத நான் போறேன் எங்க அக்கா பத்தி இல்ல அதனால்தான் சொல்லு என்னாச்சு குணா பாரு இதெல்லாம் சகஜம் நடக்கிறதா நீ ஒன்னும் வரி பண்ணிக்காம தூங்கு எனக்கு எப்படி தூக்கம் வரும் அவங்க என்ன அங்கதான் வந்துப்பா நான் இல்லாம அவன் நீங்க அவரை பாத்துக்கணும் நான் உங்களை நம்பிதான் இருக்கேன் நீ என்கிட்ட சொல்லிட்டல நான் பாத்துக்கிறேன் நீ அழக்கூடாது கண்ணை தொடச்சுக்கோ தொடச்சிட்டியா நீ போய் தூங்கணும் ஓகே சரி நான் நாளைக்கு காலையில் ஃபோன் பண்றேன் அவனுக்கு கொஞ்சம் பேச சொல்லுங்க சரி நீ போய் தூங்கு Thank you.
Sit down. சாப்பிட்டியா? இல்ல. அம்மா, இப்ப என்ன ஆகி போச்சுன்னு இவ்வளவு வருத்தப்படுற? எங்க அக்கா என்ன வீட்டு விட்டு துரத்துச்சு சார். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன புரியல? உங்க அக்கா உன்னை வீட்டை விட்டு அமிச்சிட்டு அது அங்க எவ்வளவு வருத்தப்படுதுன்னு எனக்கு தான் தெரியும். இந்தா. இல்ல சார், எங்க அக்கா இல்லாம என்னால உயிரோடவே இருக்க முடியாது சார். பேசாம செத்துலாம் போல இருக்கு சார். செத்துலமா? பைத்தியக்கார தனமா பேசாத. சாப்பிடு. வேணும் சார். நீ இப்ப சாப்பிடலன்னா நான் சொல்றத கேட்டா நீ பத்து நாளைக்கு சாப்பிட மாட்டேன். நீ யார பாக்க போற தெரியுமா? உங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினியை தான் பாக்க போற. தம்பி ஏற்பாடு பண்ணிருக்கு. அப்படியா? அப்படியா சார்? சொல்றோம் சார். இப்ப உட்காரு. அவருக்கு நிறைய வேலை இருக்கு. அவர் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அவர் உனக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்க போறாராம். அதை ஓட்டி நல்லா உழைச்சு சம்பாரிச்சு அதுக்கப்புறம் தான் அவர் பாக்கணுமா. நிஜமா? பின்ன தம்பி ஆட்டோ வாங்கி கொடுத்து அவர் ஆட்டோ வாங்கி கொடுத்தாரு சொல்ல போற. இல்ல ஒரு விவரமா சொல்லணும்ல. இப்ப சாப்பிடுறியா? நல்ல நேரம் பிறந்திடுச்சே, நினைச்சதெல்லாம் நடந்துடுச்சே, சிங்கம் ஒன்று நிமிந்திடுச்சே, சபையும் இங்கே வணங்கிடுச்சே. நல்ல நேரம் பிறந்திடுச்சே, நினைச்சதெல்லாம் நடந்துடுச்சே, சிங்கம் ஒன்று நிமிந்திடுச்சே, சபையும் இங்கே வணங்கிடுச்சே. வீரை உன் பாதைதான், வீதி உன் பாதைதான். வந்தது நேரம் இங்கே, பொங்கதை அவன் இங்கே.
போனா போனா யாருமா நீங்க என்ன வேணும்? நான் போனாவோட பெரியம்மா, கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? நீங்க பெரியம்மாவா? பார்த்தா அப்படி தெரியலையே. பெரியம்மா பார்த்த உடனே தெரியுது, நீங்க தான் பெரியம்மா. பெரியம்மா பெரியம்மா, நீங்க என்ன இந்த பக்கம் எப்படி இருக்கீங்க? தம்பி எப்படி இருக்கா? நாங்க நல்லா இருக்கம்மா. நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? இருக்குன்னு பெரியம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். ஏமா கண் கலங்குற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியம்மா. உங்களை பார்த்தோன்னு எவ்வளவு நாளாச்சு. வாங்க பெரியம்மா, வாங்க வாங்க உட்காருங்க. நீ உட்காருமா? உட்காருங்களே. ஐயோ நான் கீழே உட்காருக்கிறமா? நீ உட்காரு. போனா தம்பி உழைச்சு சொந்தமா ஒரு ஆட்டோ வாங்கியிருக்கா, அவன் சம்பாதிச்ச காசுல உனக்கு ஒரு மூகத்தி வாங்கி கொடுத்துருக்காமா? முருகன் கோயிலுக்கு போயிட்டு உனக்கு சீக்கிரமா புள்ள பிறக்கணும்னு விபூதி கொடுத்து அனுப்பிச்சிருக்காமா? ஒரு அரை மணி நேரம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். நீ இங்க இங்கே இருந்து சாப்பிட்டுட்டு போனோம், நான் வந்துடுறேன். இல்லம்மா இன்னொரு நாளைக்கு வர்றேன். பாத்தியா பெரியமா, பாரு எப்படி இருக்கு? எனக்கு கிடைச்சா? நல்லா இருக்காப்பா, போன நினைப்பாவே இருக்கா. சரி வா பெரியமா, போலாம். கொஞ்சம் இருப்பா, அக்கா மாமா வெளியே கிளம்பிட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரம் இருந்து பாத்துட்டு போலாம்ல. சரி போலாம். ஏண்டா லேட்? நல்ல வேலை மிஸ் பண்ணிருப்ப. நானா மிஸ் பண்றதா? போய் போய் இந்த மூஞ்சிய லவ் பண்ண, மூஞ்சி மொகர கட்டையும் பாரு. What a surprise! Huh? எங்க இருக்கீங்க? வணக்கம் சார். தம்பி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? இது பாருங்க, எனக்கு ஒரு மூக்கத்தி வாங்கி அமைச்சிருக்கான். எங்க? ஏய் மூடம், நல்லா இருக்கு. வா நல்ல சாங் ரெக்கார்டிங் போலாம். ரெக்கார்டிங்கா? ஆ போலாம். வரே வா. டாக்டர் கிட்ட போக வேண்டாமா? இது மறந்து போயிட்டேன், டாக்டர் கிட்ட போயிருக்கோம். டாக்டர் கிட்ட எதுக்கு? என்னாச்சு? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லன்ற? போ ஏய் நேரு வண்டில உட்காரு. ஆஸ்பத்திரி போணும் சார், சீக்கிரம் வண்டி எடுத்து ஆஸ்பத்திரி போணும். போ சார், மூஞ்சி ஓடிக்கிட்டீங்க சார். உங்க கார் நடு ரோட்ல பாத்து எதுச்சோ? ஆமா மறந்தே போச்சு, டிராபிக்ல நடு ரோட்ல இருக்கோ. சரி போன் சேர்ந்து போன் பண்ணு. ஓகே மறந்துடாத, எனக்கு போன் பண்ணு. ஐயோ வேற வண்டி சார், மறக்காம எனக்கு பண்ணுதா? என் தேட்டர் நம்பர் உங்ககிட்ட இல்ல, நான் பண்றேன். ஓகே இன்னைக்கு ஒரே டிராபிக். ஹலோ டார்லிங். ஒரு நிமிஷம் இருங்க சார், அம்மா உங்களுக்கு போன். ஹலோ ஹலோ பர்ன்ஸ், நான் பேசுறேன். ஒரு நிமிஷம் சத்யமா, கீழ பூக்கார வருவா, வாங்கி வச்சிருங்க. சரிங்கம்மா. அம்மா எங்க இருந்து பேசுறீங்க? என் ரூம் தான். பிரசாத் இருக்கானா? அவன் வீட்டுல எங்க இருக்கான்? ஹாப்பியா ஆட்டோக்காரன் பாடிக்கிட்டு சுத்திட்டு இருக்கான். அவனை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். பர்ன்ஸ் நான் இப்ப எதுக்கு போன் பண்ணனா, நானே கம்போஸ் பண்ண சாங் ஒண்ணு இருக்கு, கேட்டு பாக்குறியா? கேக்குறியாவா? என்ன நீங்க புதுசா கேக்குறீங்க? நான் கேட்காம வேற யார் கேப்பா? நான் தான் முதல்ல கேப்பேன். ஆரம்பிச்சிட்டியா ரெக்கார்டிங் வரியா? நாளைக்கு? நாளைக்கு நான் ஊர்ல இல்ல. அப்ப நாளைக்கு? நாளைக்கும் நான் இல்லை. ஐயோ அவ்வளவு நாள் என்னால தாங்க முடியாது, தலை வெடிச்சிடும். அப்ப நீ ரெக்கார்டிங் கேட்டுருக்கு வா. கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? நான் இப்ப வந்துடுறேன். வீட்டுக்கா? ஆமா, எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். இங்க ஒரே போரா இருக்கு, இப்ப வந்துடுறேனே. போரா? அந்த மங்கி அனுப்பிட்டா கார்ல? வேணா, இங்க டிரைவர் இருப்பான், உடனே கிளம்புறேன். ஓ வராத. ஓகே. ஆமா விளையாடுறது ஒரு அழுவே இல்லையா? கண்ணு போய்
பயந்துட்டேன். எப்ப வந்தீங்க? இப்பதான், ஜஸ்ட் நவ். நீங்க இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. வெளிய கிளம்பிட்டு இருக்கியா? ஆமாங்க, மனுஷர் வீட்டுக்கு. அவர் புதுசா ஒரு பாட்டு பாடுறாராம், அது கேட்கலான்னு. அன்னைக்கு நம்ம சிக்னல் போகும்போது என்ன கூப்பிட்டாரு. மூக்குத்தி பத்தி கூட பேசுனீங்களா? ஆமாங்க, அவர் எங்கயோ வெளியூர் போறாரா நாளைக்கு, அதான் ஒட்டேனே வர சொன்னார். பாட்டு கேட்க போறியா? ஆமாங்க, இன்னைக்கு காலையில தான் கம்போஸ் பண்ணாரா, ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கு வர சொன்னாரு. அங்கெல்லாம் வேணா, நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன். இந்த பூ வச்சிட்டு போ. எங்க நீங்களும் வரீங்களா? அப்படியே அங்க பாட்டி சந்திரமா எல்லாரையும் பார்த்த மாதிரியும் இருக்கும், அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க உங்களை தான் வரீங்களா? ஆமா, நீங்க தான் ஓட்டணும். தம்பி நரடி, எதுக்கு நீங்க இப்போ என் கூட வரல? புவனா இங்க வரும், வந்த உடனே ஏவிஎம் தியேட்டருக்கு அனுப்புங்க. ஓகே? ஏவிஎம் தியேட்டர் நீங்க ஒன்னும் என் கூட வர வேண்டாம், இங்கே இருங்க. பின்னாடி எகிரி குதிச்சு எதையாவது பிடிச்சு கிள்ளி விட்டுங்க, விரல உடைச்சிடுவேன். புரிஞ்சுதா? வீட்டை பூட்டிட்டு இருக்க. டாடா. ஏய் புவன்ஸ், ஒரு நிமிஷம், நான் அந்த வீட்டுல வரேன். திங்கி நான் பாத்துக்கிறேன். ஓகே. லேட் ஆயிடுச்சா? நோ நோ, ஹார்ட்லி 5 மினிட்ஸ். உடனே போயிடலாம். என்ன சார், நீங்களும் ரெக்கார்டிங் கிளம்பிட்டீங்க? உங்களுக்கு போர் அடிக்குதா வீட்ல? ரிவர்ஸ் கம். ஹலோ ஹலோ, நான் பிரசாத் பேசுறேன். அக்கா இருக்கா? அக்கா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பொறுத்து போன் பண்றியா? இல்லண்ணே, நான் வெயிட் பண்றேன், அக்காவை பேச சொல்லுங்க. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணு, இதை சொல்றேன். நீங்க மோனிகாவா சார்? மோனிகா லீவு, உங்களுக்கு தெரியுமே. போயா, போய் வேலையை பாரு. போ, ஜானகி வர சொல்லு. எனக்கு இந்த மனோ நம்பர் வேணும், இந்த பிலிம் சிங்கர், இந்த சினிமால எல்லாம் பாடுவாங்க, அவன் நம்பர் வேணும். ஐ வாண்ட் இட் நவ் அண்ட் ரைட் நவ். ஓகே சார். சார், எஸ், 8264315. ஓகே, போலாம், போங்க. தெரியும், நினைச்ச அன்னைக்கே சொன்னான், அவர் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் போன் பண்ணுங்க. அப்பவே தெரியும். பேசுங்க பேசுங்க, நல்லா பேசுங்க. ஹலோ சார், நான் மோனிகா பேசுறேன். மோனிகாவா? என்ன சார், நீங்க உடனே கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா? நான் உன்னை வந்து பார்க்கணுமா? Nothing doing. I'm sorry. This is the office hours. Sir, எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் சார். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா ப்ராப்ளமோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. சார், சார் ப்ளீஸ், என்னால வர முடியாது. ஓகே சார். சார் I'm sorry, நான் அப்புறமா வரேன். சோ கே உள்ள வாங்க, வாங்க சார், குடுங்க, உட்காருங்க, நான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன்.
என்ன ப்ராப்ளம்? என்ன பாருங்க சார், எங்கிட்ட ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு? உங்களுக்கு உண்மையிலேயே புரியலையா? புரியுது, ஆனா பிடிக்கல. நீ கல்யாணம் ஆனவர், உனக்கு புருஷன் இருக்கான், புள்ள இருக்கு. எனக்கு அவரை பிடிக்கல, என் புருஷன் எனக்கு பிடிக்கல. சிகரெட்டால சூடு வச்சிருக்காரு பாத்தீங்கல்ல? அவன் புருஷன், அவன் சூடு வச்சாலும் என்ன பண்ணாலும் அத மூணாவது ஆள் கிட்ட சொல்றது பெரிய தப்பு. என்ன தப்பு? நான் உன மூணாவது மனுஷ கிட்ட சொல்லல, என் மனசுக்கு பிடிச்சவர்கிட்ட தான சொல்றேன். கல்யாணம் ஆயிட்டும் உனக்கு இன்னொருத்தன மனசுல பிடிக்குதுன்னு சொல்ற பாரு, அது பெரிய பாவம். எனக்கு தான் தெரியும் கல்யாணம் ஆனா என்ன ஆகல, என்ன எல்லாருக்கும் மனசு ஒண்ணுதான். கல்யாணம் ஆனவனுக்கு இன்னொருத்தனை பிடிக்கவே கூடாது என்ன சட்டமா? எனக்கு என் புருஷனை பிடிக்கல, அவன் ஒரு மிஷின், அவனுக்கு பணம் தான் குறி. அவன் நட பிடிக்கல, உட பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல. அவனை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. எனக்கு உங்களதான் பிடிச்சிருக்கு, நீங்க சரி எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு பொண்ணுக்கு ஒருத்தனை பிடிக்கலன்னா அவன் எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் சரி அவளுக்கு பிடிக்காது. ஆனா ஒரு பொண்ணுக்கு ஒருத்தனை பிடிச்சிருந்தா அவன் எவ்வளவு பெரிய கெட்டவனா இருந்தாலும் சரி அவளுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஹே 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 ஹே, ஸ்டாப் இட், ஸ்டாப் இட் ப்ளீஸ். உனக்கு உன் புருஷனை தான் பிடிக்கணும், அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி. ஒண்ணு, உன் இஷ்டத்துக்கு அவனை மாத்தணும், இல்ல அவன் இஷ்டத்துக்கு நீ மாறணும். ஆம்பளைங்களுக்கு ஒரு நியாயம், பொம்பளைங்களுக்கு ஒரு நியாயமா? எத்தனை பொம்பளைங்க புருஷனோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, பாதிக்கு மேல நடிச்சிட்டு இருக்காங்க. ஏன் இந்த சமுதாயத்து மேல பயம்? மத்தவங்க தப்பா பேசுவாங்களோன்னு தன்னோட ஆசை சந்தோஷம் எல்லாத்தையும் மனசுல போட்டு புதைச்சிட்டு வாழற மாதிரி நடிச்சு 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 கடைசியில் செத்தே போயிடுறாங்க. நான் அப்படி நடிக்க விரும்பல. ஏய் லுக், உங்ககிட்ட பேசிட்டு இருக்க நான் விரும்பல. இந்த பாரு, நீ என்னதான் சொன்னாலும் புருஷன் தான் தெய்வம், தெய்வத்துக்கு மேல. சார், நான் சொன்னது அத்தனை உண்மை சார். சார் நான்சென்ஸ், எனக்கு உங்களை பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல. நீங்க டிரெஸ் பண்றது பிடிக்கல, நீங்க சீரியல் பிடிக்கிறது பிடிக்கல, நீங்க அழகாவும் இல்லை, எனக்கு பொருத்தமாவும் இல்ல. உங்களால சுத்தி சுத்தமா பாட கூட தெரியல. எனக்கு அவரை தான் பிடிக்கும், அவரோட குணங்களை தான் பிடிக்கும். ஒரு பொண்ணுக்கு ஒருத்தனை பிடிக்கலன்னா கடைசி வரைக்கும் பிடிக்காது, எவ்வளவு அன்பு நடந்துட்டாலும் பிடிக்காது. ஆனா ஒருத்தனை பிடிச்சிச்சுன்னா அவனோட ஒவ்வொரு அசைவையும் ரசிப்பா, கடைசி வரைக்கும் அவனை தான் மனசார நினைச்சுப்பா. நான் உங்களோட வாழறேன்னு தவிர அவரை தான் மனசார நினைச்சிட்டு இருக்கேன். என்ன பகல் கனவா? பாத்து பையா பையா, போனா நான் இப்ப எதுக்கு வந்தேன்னு சொல்றேன், ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட டிஸ்கஸ். ஓய் மாப்ள சார், எப்படி இருக்கீங்க? கை கொடுங்க, கமான் கை கொடுங்க. ரொம்ப பிஸின்னு கேள்விப்பட்டேன், இன்னைக்கு பாட போல? நோ நோ நோ, காலையில பாடினா மத்தியானம் பாடுறது இல்ல, மத்தியானம் பண்ண காலையில பாடுறது இல்ல, ரோட்டு கருப்பிடும். என்ன போனா? சி, அப்ப காலையில பாடுனா மத்தியானம் இங்க இருப்ப, மத்தியானம் பாடுனா காலையில இங்க இருப்ப. என்ன ஏதோ குழப்பத்துல இருக்கீங்க போல இருக்க சார், உட்காருங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம். இல்ல தலைவலி, அதான் ஆபீஸ்ல இருந்து வேகமா வந்துட்டேன் இன்னைக்கு. ஓ ஹேய், தலைவலி தலைவலி, என்னங்க காஃபி கொண்டு வரட்டுமா? இல்ல இல்ல வேண்டாம் சார், ஒரு டோலோ பார் போட்டு படுத்துருங்க, யூ வில் பீ ஆல்ரைட், நோ ப்ராப்ளம், ஸ்மால் மேட்டர். தலைவலி பெரிய தலைவலி. தலைவலியே நீதான், மருந்து வேற சொல்றியா? நாளைக்கு வந்து வச்சுக்க, நீயே வச்சுக்க, உங்ககிட்ட இருந்தானே என்கிட்ட இருந்தானே, first you take care of him. ஏன் பார்க்கறீங்க? என்ன முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க? ஓ அதுதான் முக்கியமான விஷயம். ஏன் முக்கியமான விஷயம்? can wait. okay, என்ன மனோ சார், நாளைக்கு ரெக்கார்டிங் அப்போ அதான் போன் பண்ணுவானே. Thank you.
என்னங்க மணி 12 ஆச்சு தூங்கலையா தூக்கம் வரல நான் தூங்கி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா என்னங்க உங்களுக்கு உடம்பு முடியலையா என்ன சொடமுக்கு ஏதாவது முடியலையா மனசுக்கு முடியல மனசு தூங்கினா தான் மனுஷனுக்கு தூக்கம் வரும் தெரியுமா என்ன சொல்ற ஒரு ஆம்பளை என்ன விரும்புவான் ஒரு புருஷன் என்ன விரும்புவான் தம் பொண்டாட்டிக்கு இந்த உலகத்திலேயே தன்னைத்தான் ரொம்ப பிடிக்கும்னு விரும்புவான் அம்மாவை விட அப்பாவை விட தம்பியை விட சாமியை விட நினைப்பானா இல்லையா நானும் அப்படித்தானே நினைப்பேன் நான் நினைக்கிறது தப்பா பேசாத நீ அப்படி இல்ல நீ அப்படி இல்ல நான் நினைச்ச மாதிரி நீ இல்ல மறந்துட்ட நீ எல்லாத்தையும் மறந்துட்ட சின்ன வயசுலயே யூனோ தாத்தா டோல் மீ யுவர் வைஃப் சொன்ன நீ எப்படியெல்லாம் இருக்கணும்னு கற்பனை பண்ணி தொலைச்சிட்ட ஆனா நீ அப்படியெல்லாம் இல்ல நீ அப்படி இல்ல நீ எனக்கு பொண்டாட்டியா மட்டும் இல்ல அம்மாவா ஃப்ரெண்டா வெல்விஷரா எல்லாமாவா இருக்கணும்னு நினைச்சேன் நான் அப்படித்தான் இருக்கேன் நான் இருக்கேன் ஆனா நீ அன்னைக்கே சொல்லிட்ட ஃபர்ஸ்ட் நைட்லயே எனக்கு என் அம்மாவை பிடிக்கும் அப்புறம் தம்பியை பிடிக்கும் அடுத்தது உனக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டிருந்தா நீ சொல்லியிருப்ப எனக்கு மனோவை தான் பிடிக்கும்னு சொல்லியிருப்ப எனக்கு சொல்றீங்க நீங்க உண்மையா தான் சொல்றேன் எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா ஒன்னும் நீ தெரிஞ்சுக்க விரும்பல ஆனா அவனுக்கு ஹார்லிக்ஸ் பிடிக்கும்னு மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க என்ன பாக்குற உன் தம்பி உனக்கு மூக்குத்தி வாங்கி கொடுத்தானே என்கிட்ட சொன்னியா ரோட்ல பார்த்த ஒரு நிமிஷம் அந்த சிக்னல்ல உனக்கு அவங்ககிட்ட சொல்ல தோணுச்சு இல்ல இல்ல நான் ஆபீஸ் போன உடனே போன் பண்ண சொல்றிய நான் என்ன கேட்டுக்க மாட்டேன் நினைச்சியா இல்ல கேன பய நினைச்சியா உன் தம்பிக்கு என்ன வேலை என்ன வேலை நச்சரிச்சிய நான் என் குழந்தைய பத்தி கேட்டல அதுல காட்டின இன்ட்ரெஸ்ட் இதுல காட்டினியா தினம் வேர்த்து விறுவிறுத்து போய் ஆபீஸ்ல இருந்து வருவேன்ல ஒரு நாள் ஆகுது நீ ஃபேன் போட்டிருக்கிய எனக்கு பெட்ல இருந்தா மற்ற பொண்டாட்டி இல்லடி மனசுலயும் இருக்கணும் மனசுல இருக்கணும் என் மனசுல நீ இருக்க ஆனா உன் மனசுல நான் இருக்க நானு எனக்கு தெரியல எனக்கு நிம்மதி இல்ல இப்படியே போச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படியே செத்துருவேன் உனக்கு ஏன் பாட்டுதான் பிடிக்கணும் என்ன பாடுவேனு கேக்குறியா நான் பாடின நல்லா தான் பாடுவேன் அப்படின்னு நீ நினைக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குண்டி அதான் கடவுளுடைய அமைப்பு புரிஞ்சுதா சந்தேகப்படுறீங்க ஆமா ஆமா என் மேல உனக்கு அன்பு இருக்கான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு ராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு எவனுக்கும் போன் பண்ணி நான் உங்களை தான் நம்பி இருக்கேன்னு சொல்றேன்ல எனக்கு சந்தேகம் வராது நான் நிம்மதியா இருக்கணும்னு நீ நினைக்கிறியா அப்ப நீ இந்த வீட்டை விட்டு போகணும் இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போகணும் என்னங்க சொல்றீங்க இல்ல நீ போகணும் அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும் நீ இந்த வீட்டுல இருந்தா என்னால நிம்மதியா இருக்க முடியாது எங்க போவேன் நீ எங்க போ நீ உன் தம்பி வீட்டுல போய் இரு 10 நாளாவது இரு இல்லைங்க உங்களை விட்டு பிரிஞ்சு
முடியாது. கரெக்ட் 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 கரெக்ட். அதே மாதிரிதான் உன்னை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது எப்ப எனக்கு தோணுதோ அப்ப நான் வந்து உன்னை கூட்டிட்டு வரேன். இல்லங்க இல்ல, நீ இந்த வீட்டை விட்டு நான் போலங்க. இல்ல இல்ல இல்ல, நீ நீ போணும், நீ இந்த வீட்டை விட்டு வெளியே. ஐய் பூனக்கா வந்துருச்சு, பட்டி கொடுங்க. பூனக்கா வந்துருச்சு பெரியம்மா. வாமா பூனா, எப்படிமா இருக்க? ராசாத்தி சித்தி, இங்க பாரு யாரு வந்திருக்காங்கன்னு. புவனா நல்லா இருக்கியா? ராசாத்தி டேய் பிரசாத், யாரு வந்திருக்கான்னு பாரு. அக்கா எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கியாக்கா? போக்கா, இத்தனை நாளும் என்ன பார்க்காம எப்படிக்கா இருந்த? நான் எவ்வளவு ஓட்டி போன் பண்ண தெரியுமா? மாமா அடுப்பாரு கட் பண்ணுவேன். கிருஷ்ணா அன்னைக்கு சொன்னாரு நீ குளிச்சிட்டு இருக்கேன்னு, நீ வருவே வருவேன்னு சொல்லிட்டு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? நீ வரவே இல்ல. நானும் பெரியமா அன்னைக்கு வீட்டுக்கு வந்தோம், நீ கார்ல போன நான் பார்த்தேன். நீ என்ன அடியோட மறந்துட்டியாக்கா? என்ன இப்படி எல்லாம் சொல்ற? அதான் நான் வந்துட்டேன், இப்படி ஈர தலையோட கட்ட. பரவாயில்லக்கா, மாமா வரலையா? இல்ல. மாமா கிட்ட என்ன பத்தி பேசி திட்டு வாங்குவியா? இல்லடா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, அவர்தான் என்ன அமைச்சாரு. உடனே போயிட மாட்டல்ல? பத்து நாள் இருப்பேன். பத்து நாளா? என்ன இப்படி அழிச்சிட்ட? சாப்பிடவே மாட்டியா? அல்லும் பாலும் ஆட்டோ ஓட்டுறியா? ரொம்ப கஷ்டமா இருக்கா? அதெல்லாம் கஷ்டமா இல்லக்கா, அம்மா இல்லாத கவலையே நீ என்ன விரட்டி விட்டல்ல, அப்பதான் தெரிஞ்சது நான் இங்க அண்ணாத பயில ஆட்டோ. நான் இருக்கும்போது இப்படி எல்லாம் ஏன் சொல்ற? ஏண்டா கேன பயில, வந்தவள வாக்கா காட்டி சாப்பிடுறா டிஃபின் சாப்பிடறான்னு சொல்லாம ஏண்டா அப்படி அழுது புலம்புற? போடா போய் கூட்டு போய் கவனி. வாக்கா, நான் இந்த பத்து நாளும் ஆட்டோ ஓட்ட போறதுல உன் கூடவே இருக்க போறேன். நான் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன் தெரியுமா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன், ரொம்ப நாளா பெண்டிங். ஒண்ணு இல்ல, உனக்கு ஞாபகம் இருக்கா எனக்கு அடிக்கடி ஒரு போன் வருமே, அந்த அவளும் ஒரு பொண்ணு, அது திடீர்னு போனே ஐ லவ் யூ சொல்லிட்டா? எனக்கு கையும் உள்ள காலும் ஒடல, நீ வேற வீட்டுல இல்ல, என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. நானா நான் கிளீனா சொல்லிட்டேன், போனா கேட்காம நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். நீ என்ன சொல்ற? நான் சொன்னது கரெக்ட் தானே? என்ன சொல்ற? நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? கல்யாணம் பண்ணிக்கீங்களே? என்ன நீ புதுக்கணும் படிக்கொண்ட? யோசிச்சு சொல்லு, உன்னை நம்பிதான் நான் இருக்கேன். என்ன என்ன சொல்ற? நல்ல யோசிச்சு சொல்லு, பண்ணிட்டா? என்ன ரொம்ப டல்லா இருக்க? வாட் ஹேப்பன்ட்? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. நோனரோ, உன் முகம் எனக்கு தெரியாதா? என்னமோ ஆயிருக்கு, என்னாச்சு? இல்ல கொஞ்சம் தலைவலி. தலைவலி? ஏய் தெரியா, பாத்து சும்மா இருக்க, போய் பாத்திரம் வேண்டாம். போ வேணாம், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த போயிடும். ரெஸ்ட் எடுக்க வேண்டிய இங்க உட்காந்து துணியை புடிச்சிட்டு இருக்க, இதெல்லாம் அவங்க பாத்துவாங்க. நீ போ, நீ போ. என்ன பூனா, தனியா வந்த? உன்னை தனியா அமிச்சாரு? ஆமா தனியா தான் அமிச்சேன். என்னையா தப்பு? ஏதோ வந்தையா காஃபி சாப்பிட்டியா போயிட்டே இருப்பியா? இந்த அட்வைஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது. டெய்லி ஆபீஸ்ல நிம்மதி இல்ல நிம்மதி இல்லன்னு புலவிட்டு இருந்துட்டு இப்ப அவ இருக்கிறதுக்கு பக்கத்திலேயே கொண்டு எங்க ஒய்ஃபை விட்டு வந்துட்டீங்களே, அவன் அங்க இருக்கும் போதே போன் பண்ணி பேசிட்டு இருப்பான். இப்ப நிறுத்து, முதல்ல கிளம்பு, கெட் அவுட். எதுக்கு வக்கீல் வரதா சார் பாக்குறத நல்லது சொல்லலாம்னு வந்தேன். உன் வேலையை பார்த்துட்டு போயா? தம்பி நான் சொல்றேன்னு கோவிச்சுக்காதீங்க. என்ன அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. புவனா தங்கமான பொண்ணு, போய் கூட்டிட்டு வந்துருங்க. உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியல. எனக்கு தெரியட்டும், நான் போய் கூட்டு வரேன். தம்பி நீங்க படிச்சவங்க, உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல, நீங்க தான் கொஞ்சம் அனுசரிச்சு. என்ன அனுசரிக்கணும்? அடிபட்டவனுக்கு தான் வலிக்கும், புரியுதுங்களா? தம்பி கோவப்படாதீங்க,
பெரியய்யா இல்லாத இந்த நேரத்துல இருந்தா என்ன, அவரும் இதேதான் சொல்லியிருப்பாரு. உங்க எல்லாருக்கும் தெரியுது அவர் நல்லவ தங்கமானவன்னு. எனக்கு தெரியலையே, தெரியும் போது நான் போய் கூட்டு வரேன். போங்க, போய் ஏதாவது வேலை பாருங்க. போங்க. இல்ல தம்பி, வந்து போங்க. அண்ணா நீ ஏன் சும்மா இங்க நின்னு இருக்க? உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல, படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதான் உனக்கு முக்கியம். போ, போய் படி. நீ என்ன ரொம்ப குழம்பி போயிருக்க? பேசாம போய் அண்ணி கூட்டிட்டு வா. நான் கன்ஃபியூஸ்ட் கிடையாது, எனக்கு குழப்பமே இல்லை, நான் ரொம்ப கிளியரா இருக்கேன். நீ டிஸ்டர்ப் ஆயிடாத ப்ளீஸ். ஓகே, போ போய் படி ப்ளீஸ். இட்ஸ் ஆல் ரைட். அட்வொகேட் வரதாச்சாரி சார், நான் உங்களை பார்க்கறேன். அக்கா, 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 என்னக்கா வாந்தி எடுத்து உட்கார்ந்துட்டு இருக்க? டேய் ஒண்ணுலடா, இன்னும் வயிறு கொம்பிட்டு ஏமா வாந்தி எடுக்கிற? இந்த வாய் கொப்பி ஏ பெரியம்மா, எல்லாம் உன்னால்தான். நேத்து நைட்டு இடியாப்பம் பையன் வாங்கிட்டு வந்து கொடுத்தா ஏதோ சூடா கருவாட்ட கொண்டு போய் கொடுத்து கிழிச்சியா என்னாச்சு பாத்தியா? இப்ப நீ எடுக்க வேண்டிய வந்து எங்க அக்கா எடுக்குது. என்ன பாத்துட்டு இருக்க? போடா, போய் சீக்கிரம் டாக்டரை கூட்டு வரா. ஐயோ டாக்டர் ஒண்ணும் வேணாம், வாணி. என்ன போனா வாந்தி அடிச்சியாமே? அது நேத்து எதுவும் சாப்பிட்டேன்னா தான் வயிறு கும்பிட்டது. ஏதாவது நாடகம் தள்ளி போச்சா? ஒரு பத்து நாள் இருக்கும். கைய கொடு. அடி சக்க, நான் அதான பார்த்தேன். என்ன பெரியமா, நீ மாமனாக போறடா? மாமாவா? அக்கா, அம்மா, ஐயோ, நான் மாமாவா போறடா? நீ மாமா குழந்தைனா ரொம்ப பிடிக்கும், முதல்ல அவர்கிட்ட போய் சொல்லுடா. மாமா என்னை செத்து பாருலக்கா, கட்டு பாருல. ஒரு நிமிஷம் இருக்கா? அடி பண்ணு. போஸ்ட்மேன் எனக்கு லெட்டர் இருக்கா? அட்ரஸே கிடையாது, லெட்டர் போய. பிரசாத் அக்கா வீட்டுல இருக்காங்களா? இருக்காங்க. என்ன விஷயம்? இல்ல, கோர்ட்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு, கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அக்கா லெட்டர் வந்திருக்கு பாரு. யாருக்குடா? ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்குங்க. இதுல கையெழுத்து போடுங்க. என்ன லெட்டர்? வக்கீல் நோட்டீஸ் நினைக்கிறேன். வக்கீல் நோட்டீஸா? ஆமாங்க. கூட உலகின் நீ அறி அடி இது போறதே உந்தன் வாழ்விலே
வேற ஆட்டோவே கிடைக்கலையா? சிட்டிக்குள்ள எவ்வளவு பெரிய ஹோட்டல் இருக்கு, அதெல்லாம் விட்டு இவ்வளவு தூரம் 50 கிலோமீட்டர் தள்ளி வந்து ஏன் ரோதனம் பண்றேன்? எல்லாம் விஷயமா தான் ராமநாதன் வந்திருக்க. எனக்கு தெரிஞ்ச விஷயம் கூட உனக்கு தெரியல. என்ன விஷயம்? என்ன விஷயம்? வாழ்க்கையில பணம் சம்பாதிச்ச மட்டும் பிரயோஜனம் இல்ல, நல்லா அனுபவிக்கணும். யோ, இந்த இடத்த பத்தி எல்லாம் உனக்கு தெரியுமா? காசு இல்லன்னா பெண்ட் நிமிச்சிருவாயா? நாங்க நான் அவ்வளவு எழுச்சி வந்தேங்களே. இது என்னது? எல்லாம் பணம். இந்த பணத்தை செலவு பண்ணி கால் பண்ணிட்டு தான் ஊர் பக்கமே போவேன். வரட்டுமா? தொல ரம்யா, ரம்யா பாத்தியா என்ன அழகான சொல்ல. நம்ம இங்க ஆட்லாமா? ஓ சசி, நான் அப்படிப்பட்ட ஃபேமிலி இல்ல தெரியும்ல. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். ஆம்பளைங்களை கெஞ்ச வைக்காதீங்கம்மா. ஓகே. இது மட்டும் குடிச்சாள்னா கலக்கல் தாண்டாம. கூடிய சீக்கிரமே கல்யாணம். எவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை சொல்றேன், சிரிச்சிட்டு வாங்க. போனா சந்தோஷமா வீட்டுக்கு வரல. என்ன என்ன சொல்ற? போனாக்கோ அவன் புருஷனுக்கோ ஏதோ தகராறா? அவன் போனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நீ வேற. உமர் தம்பி, போனா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு பின்னாடியே
விவாரத்து நோட்ஸ் அனுப்பிட்டான. வாட்? I'm sorry, sir. நான் யார் கூடயும் பேச தயாரா இல்ல. நான் உங்ககிட்ட பேசியாகணும் பிளீஸ். லுக் மிஸ்டர், இது என்னோட ஆபீஸ். இங்க நான் பர்சனலா யாரையும் பாக்குறதும் இல்ல பேசுறதும் இல்ல. யூ அண்டர்ஸ்டாண்ட்? சரி, வேற எங்க பேசலாம் சொல்லுங்க. எங்க பாக்கணும் நீங்க சொல்லுங்க. என்ன பேசணும்? நீ யாரு? ஆமா, நீ யாரு? நான் யாரா? என்ன சொல்றீங்க? நான் பதில் சொல்லு, நீ யாரு? என் குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு நீ யாரு? நான் யாரோ அது முக்கியமில்ல. மோனா என்ன தப்பு பண்ணா? அவளை எதுக்கு வீட்டை விட்டு அமைச்சிக்க? எனக்கு தெரியணும். சொல்ல முடியாது. ஏன்? உங்ககிட்ட சொல்ல முடியாது. சொல்லணும். கேட்கறதுக்கு ஆள் என்ன என்ன பண்ணுவீங்க? மோனா என்ன சார் தப்பு பண்ணா? விவாகரத்து நோட்டு தண்டு அளவுக்கு அவள் என்ன சார் தப்பு பண்ணா? எனக்கு தெரியணும். தப்பு பண்ணது அவல்ல, நீ. என்ன உளறீங்க? ஆமா உளறேன். எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, உளறேன். நீ என் பொண்டாட்டிக்கு அண்ணனா, தம்பியா, மாமனா, மச்சனா? நீ யாரியா? என் வீட்டுக்குள்ள பூந்து உறவு கொண்டாடுறதுக்கு நீ யாரு? மூணாக்கு நீ யாரு? பக்கத்து வீட்டுக்காரன் தானே? ஒரு லிமிட் வேண்டாம். அப்படியே நீ பாசம் பொத்துக்கிட்டு வருது. நீ என் வீட்டுக்கு வர்றது எனக்கு பிடிக்கலன்னா அது உனக்கு புரிய வேண்டாம். அடிச்ச வந்தானே இன்னொருத்தன் பொண்டாட்டிக்கு எத்தனை தடவையா போன் பண்ணுவேன்? ஒரு நாளைக்கு நீ சாப்பிட்ட எச்சி தோசையை தூக்கி எனக்கு போடுறியா? என் மனசு எவ்வளவு கஷ்டம். என் பொண்டாட்டி கிட்ட நீ எனக்கு ஒரு புள்ள பெத்து கொடுன்னு சொன்ன, நீ கிரிமினல் இல்லையா? அறிவில்லாம பேசாதயா. சரி, என்ன விட்டுருங்க. உங்க பொண்டாட்டி மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? இல்ல, அவளுக்கு என்ன விட உன்ன பிடிச்சிருக்கு. ஐயோ, நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. உன் பொண்டாடி கூட எத்தனை நாள் வாழ்ந்திருக்க உனக்கு தெரியவேனா? அவன் உங்ககிட்ட உண்மையா இருந்தாலா இல்லையான்னு உனக்கு தெரியவேனா? நீ எல்லாம் என்ன மனுஷன் அவளை புரிஞ்சுக்க முடியல. உனக்கு காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை. அதான் பொண்டாட்டு மேல பழிய போடுற காம்ப்ளெக்ஸ். அது இப்ப உனக்கு புரியாது. எடுத்துட்டு இருக்கும் போது ராத்திரி எவனா ஒருத்தன் போன் பண்ணுவா, அவன் உனக்கு தெரியாம பேசிட்டு இருக்கும் போது அப்ப தெரியும் உனக்கு அந்த வலி. சார், நான் சொல்ல வந்த தெரியல உனக்கு இந்த காம்ப்ளெக்ஸ். இப்ப நான் உங்களுக்கு ஓன் பண்ணு சொல்லல. சார், நான் சொல்றது, சார், நான் சொல்றது மட்டும் கேளுங்க ப்ளீஸ். சார், சார், சார் ப்ளீஸ், சார். மடையம் 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 மடையம். நீ செஞ்ச காரியத்துக்கு மூஞ்சில காரி துப்பணும். நீ யாரு நினைச்சிருக்க? எங்க வீட்டு ஆட்டோ டிரைவர். திருச்சி பேசுன லவ்வா? எங்க அண்ணன் கிட்ட சொன்னேன், செருப்பாலே அடிக்கும்.
பண்ணிட்டு வந்திருக்க. அன்னைக்கு என்னமோ நீ பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கும் போது அவன் எட்டி பார்த்தான்னு சொல்லி அவங்க தான் எல்லாருமா சேர்ந்து என்ன முட்டாளாக்க பார்த்தா நீ அவங்களோட சேர்த்து என்ன பைத்தியக்காரனாக்கி கொல்ல என்ன பண்றேன் பாரு அவன நான் போய் அவனை என்ன பண்றேன் பாரு பார்த்துட்டு அப்புறம் எதுக்கு மாமா அடிக்கிறீங்க அக்கா நீ வர அக்கா நீ கொஞ்சம் அக்கா நான் சொல்றேன் அக்கா அக்கா பாத்து மாமா எதுக்கு மாமா என்ன பண்ணுவ நீ எதுக்கு இங்க வந்த கொண்டுடுவ எல்லாத்தையும் சேர்த்து கொண்டுடுவ இல்ல அம்ரு ஐம் சாரி என்னால வேற எதை பத்தியுமே திங்க் பண்ண முடியல பூனா சந்தோஷமா இல்ல அவன் அவன் புருஷனோட சந்தோஷமா இருக்கணும் அதான் எனக்கு முக்கியம் என் கல்யாணத்தை பத்தி நான் திங்கே பண்ண முடியாது ஐம் சாரி என்ன புரிஞ்சுக்கோ ஓகே சாரி மாட்டாங்க கருப்பு தெரியாது சிகப்பு தெரியாது மனுஷனோட முகம் எப்படி இருக்கும் கூட எனக்கு தெரியாது ஆனா என் மனசு பூரா நிறைஞ்சிருந்தது அவருடைய பாட்டு சத்தமும் என் கூட அவர் போன்ல பேசுற அவருடைய பேச்சு சத்தமும் தான் எத்தனை ஜென்மம் வேணும்னாலும் அதை கேட்டுட்டு குருடாவே இருக்கவும் நான் தயாராயிருந்தேன் ஆனா அவர் இப்ப பாடுறது இல்ல சரியா பேசுறது கூட இல்ல ஏன் தெரியுமா நீங்க அவரை புரிஞ்சுக்காம அவரை பத்தி கீழ்த்தரமா பேசுனது கூட இல்ல நான் சந்தோஷமா இல்லைங்கிறதுனால அதுக்கு நீங்க தான் காரணம் எங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா புவன மாதிரி தான் இருப்பாங்கன்னு 1000 தடவை சொல்லிருப்பாரு ஒரு நாளைக்கு 10 தடவை போன் பண்ணா 100 தடவை புவன் அப்படின்னு சொல்லுவாரு
ஆனா அவரை என்னால தப்பா நினைக்க முடியாது. ஏன் தெரியுமா, அவர் மனசுக்குள்ள புகுந்து அவரை முழுசா நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். கல்யாணமா இவ்வளவு நாளாகியும் உங்க மனைவியை உங்களால புரிஞ்சுக்க முடியலன்னா அது உங்களுடைய தப்பு. முகன கர்ப்பமா இருக்கிற இந்த சமயத்துல அவங்க மனசு புண்பட்டா அது அவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க குழந்தைக்கும் நல்லது இல்லைன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு சந்தேகம்னு வந்து உன்ன பேசி தீர்த்திருக்கணும். பிரச்சனை பெருசானதுக்கு அப்புறம் பொண்டாட்டிய வீட்டை விட்டு துரத்துட்டு கோழத்தனமா ஒளிஞ்சிட்டு இருக்கிற நீங்க எல்லாம் என்ன ஆம்பளை? உங்களுக்கு பொம்பளைங்களை பத்தி தெரியாது. கல்யாணம் பண்ணிட்டா புருஷன் தான் தெய்வம். சொத்து வேணா, சுகம் வேணா, தாய் வேணா, புள்ள வேணா, புருஷன் சொல்றதா வேதம்னு நினைச்சிட்டு இருப்பா. தெரியுமா உங்களுக்கு? ஒரு சில பேர் தப்பு பண்றாங்கன்றதுக்காக ஒட்டுமொத்தமா பொம்பளைங்க மேல சந்தேகப்படுறது வெக்கப்பட வேண்டிய விஷயம். நான் இதெல்லாம் என் சுயநலத்துக்காக சொல்லல. நீங்க மனம் மேல சந்தேகப்படுறது தாய்க்கும் மகனுக்கும் உறவு இருக்குன்னு சொல்றதுக்கு சமம். நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். சகஜமா எடுத்துக்கணும். ஆனா நான் அப்படி பண்ணல, என்னால முடியல. இப்ப நான் அந்த குழப்பத்துல இருந்து வெளியே வந்துட்டேன். இது புவனாக்கு புரியணும், புரிய வைக்கணும். நான் புவனாவை பார்க்கணும். அவங்களுக்கு யூட்டரைன் டிஸ்டோசியா, குழந்தை வயிற்றுக்குள்ள பொசிஷன் மாறி இருக்கு, ஆபரேஷன் பண்ணிதான். ரொம்ப சீரியஸா இருக்கு, போய் பாருங்க தம்பி. என்ன டாக்டர், கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கீங்க. இவங்க புருஷன் எப்போ வருவாருன்னு யாருக்கு தெரியும்? அதுக்குள்ள இவங்களுக்கு ஏதாவது ஆயிப்போச்சுன்னா
எங்க கையெழுத்து போட்டு சொல்லுங்க, நான் போடுறேன். அவர் ஊர்ல எல்லாம் என்ன சார் பண்ணுவீங்க? கோவப்படாதீங்க சார், இது சீரியஸ். அவங்க வீட்டுக்கார வந்து யார் கிட்ட ஆபரேஷன் பண்ணீங்கன்னு கேட்டா நாங்க என்ன சார் பதில் சொல்றது? இந்த நிலைமையில தாயையும் குழந்தையும் காப்பாத்துறது போனா ஒண்ணு ஆக கூடாது. அவங்க இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம். எங்க போனாவை எப்படியாவது காப்பாத்துக. இல்ல இல்ல, எனக்கு என்ன பரவாயில்ல, குழந்தை காப்பாத்தணும். விளையாடுறதுக்கு ஒரு குழந்தையும் பெற்றுக் கொடுத்துருக்கா.